பல பதினாலு குட்டியாக பகவானுடைய வரிகொண்ட கிருபா கடாட்சத்தினால இன்றையிலிருந்து ஒரு ஏழு நாளைக்கு பகவானுடைய சகல அவதார சரித்திரங்களையும் சொல்லக்கூடியதால பாகவத மகாபுராணத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கேட்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது. மனுஷ ஜென்மா துர்லபம், ஜெந்தூனாம் நரதன்மம் ஜனதன்மம் துர்லபம். இந்த வார்த்தைகளோ அறிந்து அறிந்து மாநிலராய் இடத்தில் அறிந்து அப்படிங்கிற வார்த்தைகளோ அடிக்கடி கேட்கும்பாங்க. அதை ஒப்பிட்டு பார்த்தாதான் உண்மை உணர முடியும். அது 82 லட்சம் ஜீவராசிகளுடைய மத்தியில் சுதந்திரமான ஒரு ஜென்மா மனுஷ ஜென்மா ஒரு விதி அறிஞ்சுன்னா அப்படி சொல்லிடலாம். யாகமா இருக்கு அப்படின்னா பக்கத்துல பசிக்கும் கையில் சாப்பாடு கட்டியும் போயிடும். மிருகங்களை யோசனை பண்ணிவாரும் அது தானம் வரும். எப்ப தண்ணி கிடைக்கும் தெரியாது. எப்ப கிடைச்சதும் பசி எடுக்கும். எப்ப சாப்பாடு கிடைக்கும் தெரியாது. எப்ப கிடைக்கிறதோ அப்பதான் சாப்பிடணும். ஒரு உடுப்பு அரிச்சா கூட மாடை வளர்த்த வாழ்க்கை நான் சொல்றது தெரியும். அந்த மாட்டை அவுத்து விட்டோடய ஊருக்கே பக்கத்தில் இருக்கிற மாட்டை உடச்சு அது எத்தனை நேரமா கிடாச்சு என்ன சொல்லி விடுறது. யாராவது இருக்கா இப்படி மற்ற ஜீவராசிகளோடு ஒப்பிடும் போது சுதந்திரமான ஒரு ஜென்மாவை பகவான் மனுஷனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் பகவான நினைக்கணும்னு. இப்ப நாய்க்கு தாகமும் ஏற்பட்டதுன்னா அது தாகத்தை தீர்க்கிறதையே தான் நினைச்சிருக்கணும். அந்த தீர்க்கத்தை சாப்பிடாமல் அதால வேற நினைக்க முடியாது. நமக்கே எங்கேயாவது டிராவல்ல போனோம்னா தாகம் பார்த்ததுன்னா வேற ஏதாவது நினைவு வராது. தீர்க்கம் முடியறதுக்கு அந்த நினைவு தான் கிடைக்கவே இல்லை. இப்ப நான் ஏன் அதெல்லாம் சுதந்திரம் பண்ணி விட்டுருக்கான் பகவான் அப்படின்னு சொன்னா அவளை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவளை எதுக்காக நினைக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நான் அனுபவிக்கக்கூடிய சுகங்களை காட்டும் உயர்ந்ததாக ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் எல்லாம் சொல்ற. அந்த ஆனந்தத்தை நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருமே போறாங்க. ஒரு மனிதருக்கு தான் அப்படின்னு இல்லை, ஒரு ஈயருக்கு சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் ஈயங்கிறது. இங்கே வந்து ஒரு அரிசிய அந்த எலும்போட வீட்டை காட்டிலும் 4 மடங்கு வீட்டு கூட இருக்கிற அரிசியை தூக்க முடியாமல் துணி கொண்டு கொண்டு ஓடது எலும்பு. அதுல ஒரு சுகம் இருக்கு, அது நினைக்கிறதுனாலதான். அப்ப சுகத்தை நோக்கிதான் எல்லாருமே ஈயங்கிறோம். ஒரு சுகத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுகத்திலிருந்து நாம் வந்ததுனால ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானார் ஆனந்தா தேவர்கள் விமானி பூண்டா நிஜாயந்தே ஆனந்தே நஜாதா நிஜீவந்தி ஆனந்தம் பிரயம் தவிசந்தி சந்தீதி சொல்றது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானார் பிரம்மத்துடைய சுரூபம் அப்படிங்கிறது ஆனந்தமயமானது. சுகம்புரிய கலாச்சார ஆனந்தம் வேற சுகம் வேற. சுகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எதிர்மறையான வார்த்தை இல்லாத சப்தம் ஆனந்தம். சுகம்னா துக்கம், மானம்னா அவமானம், லாபம்னா நட்டம், வெற்றினா தோல்வி, மகள்னா ராத்திரி. இது எந்த வார்த்தையை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையான வார்த்தை உண்டு. ஆனந்தம் அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி அது போற
ஜலத்தோட இருப்பிடம் பூமி. அதை நோக்கி அது இயங்கிறதுனால அது பூமியை நோக்கி போடணும். ஜோதியம் ஜோதியினுடைய இருப்பிடம் ஆகாசம், அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி அது போடணும். அப்ப உலகத்துல அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி இயங்குவது இயல்பு. அதுபோல நாம் ஆனந்தத்தினுடைய சுரூபமா இருக்கிறதுனால அதை நோக்கி நமக்கு இயங்கணுங்கிற எண்ணம் சுபாவமாகவே இருக்கிறது. இந்த விஷயம் என்ன, சுகம் திருப்பி அந்த வார்த்தையே சொல்றேன், எது ஆனந்தம் எது சுகம், எது நித்தியமான சுகம் எது அநித்தியமான சுகம், எந்த சுகம் சத்தியமானது, எந்த சுகத்தை நாம் அந்த சத்தியமான சுகத்தை அடைவதற்கு என்ன வழி, இதை சொல்றதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் பண்ணு சொல்லணும் அப்படின்னா என்ன, சாஸ்திரம்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் கேள்விப்படுறோம். சாஸ்திரம்னா என்ன, எது புத்திக்கும் யுக்திக்கும் அனுமானத்திற்கும் எட்டாததோ அதை சொல்லுவதற்கு சாஸ்திரம்னு பெயர். சாஸ்திரங்கிறது நாலு தான், ரெண்டு அனுபவங்களும் சாஸ்திரம்னு பெயர் கிடையாது. ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம், இந்த நாலுக்குதான் சாஸ்திரம்னு பெயர். ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னா சட்ட நூல்கள் மகர்ஷிகளால் ஏற்றப்பட்டது, இதிகாசம் பாகவதம் பாரதம் ராமாயணம் இத்தியாதி கிரந்தங்கள், புராணம் பாகவதாதி கிரந்தங்கள். கவனிச்சா தெரியும் இந்த பாரத தேசத்துடைய அடையாளமே பன்முகத்தன்மை கொண்டது. ஆனா நோக்கம் ஒண்ணுதான், இந்த ஒரு சூழ் வரணுங்கிற நோக்கத்துக்கு எப்படி வேணாலும் வரலாம், பஸ்ல வரலாம், ரயில்ல வரலாம், பெங்களூர் வந்து ரயில்ல வந்து வரலாம், கார்ல வரலாம், பைக்ல வரலாம், நடந்து வரலாம். ஓசூர் வரணும் அப்படிங்கிறது நோக்கம். இது ஏன் இத்தனை வழி இருக்கீங்க, ரயில்ல வரது ஒரு பாதை, பஸ்ல வரது ஒரு பாதை, ஃபிளைட்ல வரது ஒரு பாதை அப்படின்னா எல்லாராலையும் ஒரு பாதையில வர முடியாது. மற்ற மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் இந்த வித்தியாசம் இருந்தா, மற்ற மதத்துக்காரர்களை பார்த்து நம்ம மதத்துக்காரர்களுமே ஒரு மயக்கம் உண்டு. என்னன்னா அங்க ஒரு தெய்வம், ஒரு அடையாளம், ஒரு வழிபாடு, ஒரே ஒரு தெய்வம் தான், ஒரே ஒரு மத அடையாளம் தான், ஒரே ஒரு வழிபாட்டு முறை தான். நம்ம மதத்துல அப்படி இல்லை, தெய்வம் இருக்குன்னா ஆத்துல மனமாற்றத்துக்கு இடம் கிடையாது. அத்தனை சுவாமி வழிபாட்டு முறையில வரவே வரும், பூஜை வரும், ஜபம் வரும், ஹோமம் வரும், தியானம் வரும், பாராயணம் வரும், யோகம் வரும், ஞானம் வரும், இத்தனை வழிபாட்டு முறை. ஏன் அடையாளம்னா நெஞ்சில் அறிவுறுத்திட்டு இருக்கோம், திருமணம் இருக்கோம், கோவிச்சுட்டு இருக்கோம், குங்குமத்தில் இருக்கோம், அடையாளம்னா வெவ்வேறியா இருக்கு. ஏன் அப்படின்னா யதாதிகாரி யதாதிஷி யதாதிகாரி. இப்போ சொல்லுங்கள் ஓசூர் எல்லாரும் ஃப்ளைட்டில் தான் வரணும்னு சொல்லிட்டா அந்த மாதிரி போகிற மாதிரி கப்பல், அது கூட கப்பலை போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கு. எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குன்னு சொல்ல முடியாது. தகுதியை பொறுத்து எப்படி அடையிற வழி மாறுபாடு அடையிறதோ அதுபோல தகுதியை பொறுத்து வழிபாட்டு முறையும் மாறும். ஏன்னா அடையிற இலக்கு ஒன்றுதான், அந்த அடையிற இலக்கு அப்படிங்கிறது இருப்பாலும் அது ஒன்றே ஒன்றுதான். அதை நமக்கு காண்பிக்கிறது தான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் நமக்கு எதை கைப்பிடி காமிக்கிறது அப்படின்னா, எது பிரத்யட்சத்துக்கு தெரியலையோ, எது அனுமானத்துக்கு இல்லையோ, எது அனுபவத்துல இல்லையோ, அதை சொல்றது சாஸ்திரம். அது பார்த்தது புரியுற மாதிரி சொல்றேன். பிரத்யட்சம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது, அனுமானம் அப்படின்னா யூகி கொஞ்சம் முதலாளி ட்ரைவர் ட்ரைவா இருக்கிற மாதிரி இருக்கும், பாகம் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் ஈஸியா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப நான் நேர கதைக்கு என்னால சொல்ல முடியும், ஆனா பாகவதத்தை மட்டும் இருந்தாது அவ்வளவு உயர்ந்த கிரந்தம். அதனால அந்த விஷயத்தை சொல்லிட்டு மேலும் அனுபவம் அப்படிங்கிறது யூகத்திலையும் இல்லை, கண்ணுல காண்கிற மாதிரியும் இல்லை, அனுபவத்துல புரியுறாமல் சொல்லணும்னா இது மை. இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு கண்ணுக்கு தெரியாது, இந்த மைக்கு ஆன் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மைக்குங்கிறது தெரியாது, இது ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆன் பண்றதுங்கிற அந்த கிரியை இருப்பாரு செய்ய, அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யறத பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
மைக்கு மாதிரி அது ஒரு பொருளா இல்லை. அதை கொண்டு போய் அந்த சுவிட்ச் ஆன் பண்றதை பார்த்தாதான் ஆன் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. அப்ப பிரத்யக்ஷங்கிறது மைக்கு, அனுமானம்ங்கிறது யூகம் பண்றது. இப்படி தெரிஞ்சுக்கணும் உலகத்துல எல்லாத்தையும் நாம். அடுத்தது இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது அனுபவமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல பேசும்போது சாரி பேர்கிட்ட பேசாதீங்க நான் வருத்தமா இருக்கேங்கிறார். அவர் வருத்தமா இருக்கேன் அப்படின்னு நமக்கு புரியும். நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னா நமக்கு புரியும். இந்த கோபம்ங்கிறது மைக்கு மாதிரி உருவத்தில் இருக்கா, இதை இந்த சுவிட்ச் ஆன் பண்றாங்க இருக்கா, ரெண்டுனாவும் இல்லை. நமக்கு புரியலா எப்படி புரியறது, எப்படி புரியறது? அவருக்கு கோபங்கிற அந்த அனுபவம் இருப்பாருவா, அந்த அனுபவம் நமக்கு, அந்த வருத்தங்கிற அனுபவம் நமக்கு. அதனால அவர் வருத்தமா இருக்கேன்னா நமக்கு புரியல, கோபமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நமக்கு புரியல. இப்ப நான் பிரம்மத்துல இருக்கேன்னு சொன்னா எதாவது புரியல, நான் பிரம்மானந்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த சப்தம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த பிரம்மம் அப்படிங்கிறது பிரத்யட்சமா கண்ணால பாக்குற மாதிரியும் இல்லை, அனுமானத்துலதாகவும் இல்லை, அனுபவத்திலையும் கிடையாது. அப்ப நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அதை அப்படின்னு சொன்னா, சாஸ்திர யோனித்துவாதி அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஆரம்பம். சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் அதை எப்படி நமக்கு விவரிக்கிறது அப்படின்னு சொன்னா, நீ எதை கண்ணால பார்க்கலையோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை, எதை காதால கேட்கலையோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை, எதை நீ மூன்றால் உணர்றையோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை, எதை நீ வாக்காள ருச்சிக்கிறையோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை, எதை நீ தோளால் உடம்பால ஸ்பரிசிக்கிறையோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை, எது ஒரு யூகத்துக்கு இருக்கோ அது பிரம்மம் இல்லை, எது ஒரு அனுபவத்தில் இருக்கோ அது பிரம்மம் இல்லை. அப்ப பிரம்மமே இல்லை. இதுக்குள்ளதான் எல்லாருக்கும் நம்ம பண்ற நல்லா இருக்கலாம். ஒரு காலங்கால பார்க்கறோம் அல்லது யூகத்துல தெரிஞ்சுக்கிறோம் இல்ல அனுபவத்துல இருக்கு. அப்ப இந்த தாண்டினது அப்படின்னு சொன்னா அவன் பிரம்மமே இல்லை. முடியும் எப்ப மரணத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டா கண்ணை எடுத்து தானம் பண்ணல, கண் அப்படிங்கிறத அப்பாலும் கூட அழகாம அந்த கண் பாக்குறதா, மனைவி கதறினாலே அந்த காது கேட்கிறதா, வாயில அரிசி போடுறோமே அந்த டேஸ்ட் தெரியறதா, அது இல்லை. ஏன் அப்ப உள்ள இருக்கிறதால அனுபவிச்சிருந்து அந்த பிரம்மஸ்வரூபமானது அகன்று போயிடும். ஜீவந்தி எப்பிரயந்த விஷம் விசந்தி
பத்து பேர் சேர்ந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி பக்தர்கள் வசூல் பண்ணி இது கட்டப்பட்டது.
அப்ப இது ஒரு மண்டபம் இருக்கு, ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா உண்டாக்கினவர்கள் இருக்காரு நான் தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல மாபெரும் இந்த உலகம் இருக்கு, மலைகள் இருக்கு, நதிகள் இருக்கு, பட்சிகள் இருக்கு, உயிரிகள் இருக்கு, மனிதர்கள் இருக்கார்கள், ஜீவராசிகள் இருக்கார்கள். இவைகள்லாம் தானாகவே உண்டாகல, இது ஒருத்தரால் உண்டாக்கப்பட்டது, இதை படைத்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணும். அந்த இயற்கைவாதிகள் என்ன சொல்றா அப்படி இல்லைங்கிறார். எப்படின்னா இப்ப ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்துல ஒரு கிளை இருக்கு, கிளையில இலைகள் இருக்கு, பூக்கள் இருக்கு, மாம் பிஞ்சு இருக்கு. இதை யாராவது ஒரு ஆர்கிடெக்ட் கிரியேட் பண்ணினாரா? ஒரு இன்ஜினியர் இந்த மண்டபத்தை கட்டினா மாதிரி மாமரத்தை யாராவது தயார் பண்ணாரா? அதுவாதான் ஒரு பசுமாட்டினுடைய வழியில இருந்து பால் வர, அதுக்குள்ள யாராவது பாலை ஊற்றி வாங்கி ஊற்றி மடி ஊற்றி அடைக்கிறவன், அது இயற்கையாக வரும். அது எப்படி இயற்கையா இருக்கோ அது மாதிரி இந்த உலகம் இயற்கையா இருக்கும் அப்படிங்கிறார்கள் சாங்கியவாதிகள். அதுக்கு மேல வேதாந்திகள் சொல்றார்கள், நீ மாமரம் இயற்கையா இருக்குன்னு சொல்லிட்ட, அந்த மாமரத்தையே கட் பண்ணி சைஸ் பண்ணி பலகாயா பண்ணி கதவா பண்ணி வாசல்ல மாற்றிடுவோம், மாற்றினதுக்கு அப்புறம் அது ஏன் துருப்பது மாமரமா இருக்கிறதே அதுல இலைகள் வந்துதான், இப்படி பலகாயா இருக்கிறதே அதுல ஏன் இலைகள் வரல? அப்ப மாமரமா இருக்கிறதே அதுல என்ன இருந்தது, பலகாயா இருக்கிறதே அதுல என்ன இல்லை? மாமரமா இருக்கிறதே அதுல சத்து இருந்தது, பலகாயா இருக்கிறதே அதுல சத்து இல்லை. அந்த சத்தை தான் நாம பிரம்மங்கள், எல்லாருக்கும் ஆதாரமாக இருந்து உள்ளே இருந்து அது கலக்கப்படாது அப்படிங்கிறது தான். அணு அப்படிங்கிறது மூலம் சொல்ல முடியாது, காலத்தையும் மூலம் சொல்ல முடியாது, கர்மாவையும் மூலம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்லி போனா நிறைய நேரமாக அணு அணுன்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். இந்த அணு எப்படி உண்டாச்சு? ஒரு பெரிய கேலக்சி வெடிச்சு அதுலேருந்து அணுத்துகள் வந்தது, அணுத்துகள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாக ரெண்டு சித்தாந்தம் தான், பல அணுக்கள் சேர்ந்து ஒரு பொருளாக இருக்கும். ஒரு பொருள் உடைச்சா பல அணுக்களா இருக்கும். இப்ப பல அணுக்கள் சேர்ந்து ஒரு பொருளாச்சு அப்படின்னு சொன்னா அந்த அணுக்கள் சேர்வதற்கு முன்னாடி எதிலிருந்து வந்தது? அது ஒரு பொருளா இருந்தது. அந்த பொருள் எதிலிருந்து வந்தது? பல அணுக்கள் இருந்து வந்தது. அந்த அணுக்கள் எதிலிருந்து வந்தது? பொருள் இருந்தது. இது என்ன ஆகுனா இது எல்லை இல்லையா? பொட்டை கொண்டு பொருள் ஏற்பட்டா வந்தாங்க, இதுக்கு அவதி இல்லாமல் வேண்டும். இந்த சித்தாந்தம் இருக்க பௌத்தர்கள் சொல்றார்கள், சூன்யம் எல்லாத்துக்கும் காரணம், சூன்யம் வெற்றி இடம் அப்படிங்கிறார்கள். அதுவும் கிடையாது. அது இல்லாத உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குதிரையினுடைய பொன்முல பண்ணுல சீன் தலைவாரிகளுக்கு ரொம்ப அழகா பண்ணிடலாம். நீங்க யாராவது வாங்கிக்கல கிடையாது. அதை இருக்குல்ல பாம்புன்னு நாங்க நினைக்கிறோம், அதிர்ஷ்டான வசதும் கயர், கயற பாம்புன்னு நாங்க நினைக்கலாம், இல்லாத இருக்கிற மாதிரி நினைக்க முடியும். கிழிஞ்சல்ல வெள்ளி மாதிரி தோஷம் ஏற்படலாம், ஏதாவது ஒரு அதிர்ஷ்டான பொருள் இருக்கணும். இப்ப உதாரணம் சொல்றேன், மாபெரும் நாமல்ல இந்த ஜீவராசிகள் எல்லாம் எதுல இருந்து உண்டா உண்டாங்க? ஓஷதிகள் உண்டாகும். இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் எதுலேருந்து உண்டாச்சு? பூமியில இருந்து உண்டாச்சு. பூமி எதிலிருந்து உண்டாச்சு? ஜலத்திலிருந்து உண்டாச்சு. ஜலம் எதிலிருந்து உண்டாச்சு? நெருப்பிலிருந்து உண்டாச்சு. நெருப்பு எதிலிருந்து உண்டாச்சு? காற்றிலிருந்து உண்டாச்சு. காற்று எதிலிருந்து உண்டாச்சு? ஆகாசத்திலிருந்து உண்டாச்சு. ஆகாசம் எதிலிருந்து உண்டாச்சு? அவ்யக்தத்திலிருந்து உண்டாச்சு. அவ்யக்தங்கிற வஸ்து எதுல இருக்கு? பரமாத்மா கிட்ட. இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்று ஒண்ணுக்குள்ள ஒன்றுன்னு சொல்லிட்டே போனா கடைசியில பேர் ஒரு எண்ணு வரணும். அந்த எண்ணுதான் பரம்பொருள் அப்படிங்கிறது. ஆத்மன ஆகாச சம்பூதா
ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதி யோன்னம் அன்னா புருஷா. உபனிஷத்து சொல்றது ஈஸியா சொல்ற விஷயம் இருந்தாச்சு. இதெல்லாம் பாகவத முதல் ஸ்லோகம். ஜென்மாதி அஸ்ய எதுவே வந்து இந்த ஜென்மாதி ஜெகத் காரணமானது உண்டாச்சோ அன்பயாதி இதரத்த உண்டான கிரமம் ஒழுங்கிற கிரமம். இப்ப நாம திரும்பி போறோம் பரமாத்மா கிட்டே இருந்து அவ்யக்தங்கிற மாயம் உண்டாது, பிரகிருதி உண்டாது. அதுல இருந்து ஆகாசம், ஆகாசத்திலேருந்து காற்று, காற்றிலேருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து உயிரினங்கள், ஓஷதிகள், அதுலேருந்து உயிரினங்கள். திரும்பி இவைகள்லாம் பழையபடி உணவுகள் திரும்பிய பரமாத்மா கிட்ட உழவிகள். அப்படி ஒழுங்கிற நிலையில பரமாத்மா படுத்துகிறது தான் யோகி திரைகள். தெரிஞ்சுக்கிறோம் சொரூப ஞானம் கடஸ்த ஞானம் ரெண்டு சாஸ்திரத்துல சொரூப ஞானம்னா அது சத்தியம் பெயர். சத்திய சொரூபம் அதுதான் சத்தியம். அது பல பொருளா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இருக்கிற வஸ்து சத்தியம். இருக்கிற வசதி மைக்கோட பல பொருளாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சத்தியம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பரமாத்மா தான். தங்கம்ங்கிற சத்திய வஸ்து மோதிரமா இருக்கு, வளையலா இருக்கு, சங்கிலியா இருக்கு, தோழா இருக்கு, இதெல்லாம் அழிஞ்சுதான் தங்கமான தங்கத்தகுதிக்கு இதெல்லாம் பண்ணலாம். இப்படி தங்கம் தங்கம்ங்கிற வஸ்து மோதிரமா இருக்கு, வளையலா இருக்கு, சங்கிலியா இருக்கு, அப்படிங்கிறது தங்கம்ங்கிறது மாறவில்லையே அங்க என்ன இருக்கு தங்கம் தான். இந்த மோதிரமா இருக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது தங்கம் தான் இருந்தது. மோதிரமா மோதிரத்தை அழிச்சதுக்கு அப்புறம் அது என்ன மாறுது தங்கமா தான் அப்படி இல்ல. மோதிரமா இருக்கிறதே என்னவா இருக்கு தங்கமா தான். நீங்க மோதிரம்னு சொல்றீங்க அது நீங்க சொல்றது அது என்னவா இருக்குன்னா தங்கமா தான். அது மாதிரி பரமாத்மா பரமாத்மா சுரூபத்துல தான் இருக்கான். மாயினால நம்ம கண்ணுக்கு அது மறைஞ்சதா இருக்கு. அந்த அஜ்ஞானத்தை நாம் விளக்கின்றா பரமாத்ம சுரூபம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த சத்தியம் அப்படிங்கிற அந்த சுரூபம் தான் அது சுரூப லட்சணம்னு கேட்டு. தடஸ்த லட்சணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வேதங்கள்லாம் நம்ம எப்படி சொல்றதுன்னா நேர பரமாத்மாவை காமிக்க முடியாத இப்படி சுத்தி காமிக்கிறேன். இப்ப நான் சொன்னாங்க இது இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை அது இல்லை சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் விழுந்தேன். இந்த ரெண்டு வகையா நான் பரப்பொருளும் தெரிஞ்சுக்கலாம். சுயமான பிரகாசத்தோட கூடிய பரப்பொருள் அந்த பரமாத்மா பூர்ணமான அறிவோட கூடிய பரமாத்மா அத்தேஷு அபிஜா எல்லா ஒரு மண்டபத்தை மாதிரி மண்டபத்தை கட்டணும்னா அந்த அந்த விவரம் தெரிஞ்சவாத கட்ட முடியாது, தெரியாதவா கட்ட முடியாது. இது மாதிரி மாபெரும் உலகத்தை படைக்கணும்னா என்ன என்ன ஆச்சரியம் உலகம், எத்தனை மலைகள், எத்தனை காடுகள், எத்தனை உயிரினங்கள், எத்தனை ஜீவராசிகள், எத்தனை வாழ்க்கை முறை, எத்தனை வகையான பரிணாமங்கள். ஒரு உன்னை பார்த்த உடனே இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். வாழைப்பழத்தை பார்த்தாலே இது மலை வாழைப்பழம், இது செவ்வாழைப்பழம், இது மச்சை வாழைப்பழம், இது ரத்தாளிங்கிறோம், இது தூவம் பழம்புறோம், இது ஏலட்சிங்கிறோம். கண்ணில தெரியலைனாலும் வாயில போட்டவங்க தேசத்துக்கு தெரியாது. இத்தனை ரசனையோட இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைச்சிருக்கா அப்படிங்கிறது தான் விஷயம். இப்ப அடுத்த கேள்வி, இந்த உலகத்தை பகவான் படைச்சது சொல்லாதத்துக்காகவா பரலாதத்துக்காக, அவருடைய பிரயோஜனத்துக்காக இந்த உலகத்தை படைச்சாரா, நம்ம பிரயோஜனத்துக்காக இந்த உலகத்தை படைச்சாரா? ஏன்னா இந்த உலகத்துல சௌக்கியமா இருக்கிறவாழ காலம் கஷ்டப்படுறவாதான் ஜாஸ்தி. 99.99% கஷ்டப்படுறா சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு
ஹாய் ஹாய் பார்க்கறது ஹாய் ஹாய் சொல்றாரு அவர் அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுறதுன்னா அவருடைய பிரச்சனையை சொன்னா நம்ம நிம்மதி தேவை. சௌக்கியமா இருக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருக்கான். எதை சௌக்கியம்னு அவன் நினைக்கிறான். ஒரு கஷ்டத்துக்கும் ஒரு பிராபலத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு பிரச்சனைக்கும் நடுப்புல ஒரு அமைதி இருப்பார்கள். அதை சௌக்கியம் இருக்கிறான். நீங்க இருந்தால்
மனிதர்கள் மட்டும்தான் வாயால பேசணும். ஒரு நாயை அப்படின்னு கூட்டா அது வந்து ஒழியாது, கா 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 அப்படின்னு கூட்டா காக்கா பேசப்படாத மொழிகள் தான் நாலு வகையில இருக்கு. நாலாவது நிலையிலதான் நாம் பேசணும். வைகரி ரூபமான வார்த்தை, எழுத்து வடிவமான வார்த்தையை பேசக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா எல்லா சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லா சப்தத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. ஒரு நாய் குறைச்சா அது இன்னொரு நாய்க்கு தெரியாது. இது எதுக்கு குறைக்கிறது? நாய்க்கு தெரியல, ஆச்சரியம் இல்லை, நாய் வளர்க்கவே தெரியாது. அப்ப எல்லா சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் பொருள். அது மாதிரி பகவான் இந்த உலகம் படைக்கணும்னு மனசுல சங்கல்பிச்சதுக்கு வேதம்னு பேரு. அந்த வேதத்தை பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, ஹார்ட் டு ஹார்ட் ஹிருதய ஆதி கவையே உயர்ந்து எசுரையா. பிரம்மா சனகாதி மகர்ஷிகளை சிருஷ்டிச்சார். மரீச்சி அத்ரி அங்கிரசர் குலஸ்தியர் குலகத்தன் பிரபு வசிஷ்டர் தட்சன் முதியவர்களை சிருஷ்டிச்சு அவர்களுக்கு இந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்கும் போது பிரம்மா தான் பெரிய வார்த்தையா சொன்னார். பகவான் பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் வேற, பிரம்மா மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் வேற. பகவான் பிரம்மாவுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஹிருதயத்திலிருந்து ஹிருதயமா சொல்லிக் கொடுத்தார். பிரம்மா மற்றவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னா, வாயிலிருந்து சொல்லி காதுனால கேட்டார். இப்ப நம்ம வேதம் சொல்ற முறையை பார்த்தா தெரியும், குழந்தைகளை காட்டி வச்சு வாத்தியாரை சொல்லுவார், சரசேருஷா ரூஷா அப்படின்னு சொல்லுவார். குழந்தைகள்லாம் இடையே வேண்டி சரசேருஷா ரூஷா சரசேருஷா ரூஷா அப்படின்னு எழுதி சொல்லணும். இது இந்த முறைக்கு இதை யார் ஆரம்பிச்சதுன்னா பிரம்மா தான் ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு பகவான் எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னா, ஹிருதயத்தினால சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்கு புரியாமல் சொல்லணும்னா, ஒரு பெண்களை காப்பி பண்ணணும், அந்த காப்பி பண்ணி அந்த பெண்களை கொடுத்தா போட்டா அர்த்தம் கொடுத்து சக்தி கொடுத்து பார்க்கறது அவங்களுக்கு அது வாயிலே 100 GB 200 GB. இதை காப்பி பண்றதுக்கு எழுத்துக்கிற டைம் எவ்வளவு? 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட இல்லை. ஆனா அது பாடுறது எடுத்தோம்னா 200 மணி நேரம் 100 மணி நேரம் பாடுறாங்க. இந்த வித்தியாசம் முடியல. இது அது மாதிரி பகவான் ஹிருதயத்தினால கொடுக்கறா, ஹார்ட் டு ஹார்ட். நமக்கே பகவான் அப்படிதான் உணர்த்துவார். பகவான் ஆராதிச்சோம்னா புரிய வைப்பா ஹிருதயத்தை. அதெல்லாம் ஆண்கள் வார்த்தை கேட்க அந்த வேதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், உயர்ந்து வேதத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது. வேதத்தினுடைய அர்த்தத்தை சப்தத்தை வச்சிருந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது. நீ சப்தத்தை சம்ஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்சா போறாது வேதத்தில் பொருள் அப்படின்னு சொல்றது. சம்ஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்சு சொல்றதுன்னா அது விபரீத அர்த்தமா போயிடும். புரியுதான்னு சொல்றேன். நம்ம பிராமண கல்யாணங்கள்ல இந்த நிச்சயதார்த்தத்தின் போது புடவை ஓடி கொடுப்பா, அந்த பொண்ணு அந்த பொண்ணை நாத்தனார் வயசுக்கு புடவையை கட்டி வருவா. புடவைய குடும்பும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க.
உனக்கு கல்யாணம் ஆகி போக நீ கணவன் வேண்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற உபதேசத்துக்கு வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னா என்ன வரும்னு முதல்ல சொல்றேன், அப்புறம் பாவார்த்தம் சொல்றேன். பத்தியமும் கணவனுடைய கல்யாண மதிப்பெண் போனவுடனே பத்தியமும் கணவனுடைய முருகானம் தலைக்கல ஆரோகா ஏன் உட்கார்ந்துவோ முருகானம் பத்தியுரோஹா சம்ஸ்கிருதத்திலிருந்து யாரும் கேள்வி பத்தியும் கணவனுடைய மூன்றாமன் தலை மேல ஆரோகாலே இருப்பான் வேதம் சொன்னாலே வேற வேற சொல்லி கொடுக்கணுமே. அப்ப வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன் புஸ்தகம் போறாங்க இந்த பிரச்சனை தான் கொடுக்குறது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் மறைவு மறைச்சு சொல்றதுனால மறைவு வேதம் அப்படி சொல்லல. ஒருத்தரோட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு கொண்டாடி சொன்னாருன்னு சொல்லுங்க. பக்கத்தில் எப்போதும் அவர் கொண்டாடுறா சார் அப்படிங்கிறார். தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னா பெருமாளை கொண்டாட தூக்கி வச்சிருக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. அவரு பிரியம் அது போல ஒரு கணவன் உன்னை தலையில தூக்கி வச்சு எப்போதும் கொண்டாடுற மாதிரி நீ நடந்து போன இந்த அர்த்தம் எங்க இருக்கு. ஆனா ஆட்டுக்காரர்களை எதிர்பார்க்கணும் வித்தியாசம் எல்லையற்ற பரம்பொருளோட எண்ணமும் எல்லையற்ற பரமாத்மாவோட எண்ணத்தை நீங்க எல்லையா இருக்கிற புத்தி வச்சு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏகதேசம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அன்றாவும் வேதா அப்படின்னு வேதங்களும் எல்லை கிடையாது எல்லையற்றதா இருக்கிறது அப்படின்னு அப்பேற்பட்ட பரமாத்மாவை சத்தியஸ்வரூபமா இந்த பரமாத்மாவை தியானிக்கிறேன்னு முதல் சொல்றோம். இந்த வேதத்துல பலனை காமிச்சு சொல்றதேன்னா
நேரா பரமாத்ம சுரூபத்தை அடைவேன், பரமானந்தத்தை அடைவேன், பூர்ண ஆனந்தத்தை அடைவேன். ஒன்றும் வரமாட்டான், ஒன்றும் வராது. எத்தனை பேர் வரா, லட்சக்கணக்கான ஜனங்கள் கோயிலுக்கு வரா, எல்லாம் இந்த மோட்சம் வரல. கஷ்டம் போகணும்னு கோயில் வரவாலையும் நமக்கு தெரியும், சௌக்கியம் வேணும்னு கோயில் வரவாலையும் நமக்கு தெரியும், இதெல்லாம் வேண்டா எனக்கு ஞானம் வேணும்னு கோயில் வரவாலையும் தெரியும். ஒன்று வேண்டாம்னு இருப்பாளா, ஒன்று வேண்டாம்னு இருப்பாளா, அது இல்லவாத உயர்ந்த பக்தர். கேளும் ஆக்கவும் கெட்ட தெருவினா ஓடும் செங்கொழுவும் ஒற்றவை ஒழுக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீண்டும் வேண்டாம் வைகாண்டசம் இருக்குதுன்னா அந்த சண்டையே அதனால தான். ஏன்னா பாஞ்சராத்திரத்தில் ஒரு சூத்திரம் இருக்கு,
வேதத்தினால கிடைக்காத ஞானம் பாஞ்சலாத்திரத்தினால கிடைக்கும். நாங்கள் பாஞ்சலாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு தான் வேண்டாம். வேதத்தினால அடைய முடியாத ஞானம் பாஞ்சராத்திரத்தினால அடையலாம் அப்படின்னா அப்போ வேதத்தை விட வசதியா பாஞ்சராத்திரம் அப்படி ஒரு கேள்வி வருது. அதனாலதான் ரெண்டு பிரிவு ஏற்பட்டதே இல்லை வைஷ்ணவர்கள். அதனாலதான் ஒரு காலம் சமாசிரம் பண்ணிக்க மாட்டா. நம்ம ஸ்மார்த்தாலாம் பண்ணிக்க மாட்டோம் நாங்க. ஏன்னா நமக்கு சம்ஸ்காரம் வேத விகிதமா தான். கர்ப்பம் சாந்தி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியில அது ஒரு சம்ஸ்காரம். கர்ப்பாதானம்னு வேதம். அதுக்கடுத்தது உற்சவம், அதுக்கடுத்தது சீமந்தம், குழந்தை பிறந்தவங்க ஜாதகர்மா, அதுக்கப்புறம் நாமகரணம், அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம், அதுக்கப்புறம் சௌனம், அதுக்கப்புறம் உபநயனம். இப்படி வரிசையா வேதத்துல சொல்லப்பட்ட சம்ஸ்காரங்கள். இதுல சுத்தி அடையாததா சமாசிரயணத்தினால சுத்தி அடையணும் ஒரு கேள்வி வரணும். அப்ப சமாசிரயணம் யாருக்குன்னா இந்த கர்மா யாருக்கு விதிக்கலையோ அவளுக்குதான். வேத விகிதமான கர்மா சம்ஸ்காரங்கள் யாருக்கு விதிக்கப்படலையோ அவளுக்குதான் அப்படின்னு அது சதாச்சாரத்தில் காண்பிக்கப்பட்டு ஞான சம்பந்தரோ மணிவாச்சகரோ சுந்தரமூர்த்தி நாயனாரோ சமாச அதுல சைவத்திலையும் உண்டு சமாசிரயணம். ரிஷப முத்ரை சூல முத்ரேன்னு ஒரு பக்கம் ரிஷபம் ஒரு பக்கம் சூலம்னு வச்சுப்பா. அந்த திருஞான சம்பந்தர் வச்சுக்கல சம்பந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வச்சுக்கல மணிவாசகர் வச்சுக்கல நாமக்கரசர் வச்சிருந்தார். நாமக்கரசர் தன் தலையில சுத்திக்காக பகவான் கேட்கிறாரு. அதை நான் நிந்திக்கல, சமாசிரயணத்தை நான் நிந்திக்கல. சமாசிரயணம் அவசியம் யாருக்குன்னா வேத வேத புரோக்தமான சம்ஸ்காரங்கள் இல்லாதவாறு. வேத புரோக்தமான சம்ஸ்காரங்கள் அடைஞ்சிட்டா அதுதான் டாப். அப்ப வேதத்தை விட இது உயர்வா வாழ்வதம்னா இல்ல நிகம கல்பதோர் கலிதம் பலம். வேதமாகிற மரத்தில் பழுத்த பழம் கலிதம் பலம் நழுவின பழம் சுயமா பழுத்தத்துக்கும் அந்த கொடி போட்டு பழுக்கிறது வித்தியாசம் இருக்கும். சுயமா பழுத்த பழம் இருந்தாலும் அவ்வளோ டேஸ்டா அது பழம். மரத்திலேயே பழுத்த பழம் மட்டும் இல்லை சுகமுகாது அமிர்தத்தில் சங்கீதம். சுகர் அப்படிங்கிற கிளியால கடிக்கப்பட்ட பழம், கிளி கடிச்ச பழம் டேஸ்ட் கூட இருந்துச்சு கிராமங்களில் சாப்பிட்டு. அது ஒரு கேள்வி, கிளி கடிச்ச பழம் அப்படின்னு சொன்னா கிளி கடிச்சதுனால அந்த பழத்துக்கு டேஸ்ட் வந்தாங்கன்னா இல்லை. அந்த மரத்துல மாமரத்துல 1000 பழம் பழுத்திருந்தாலும் அதுல எந்த பழம் டேஸ்டா இருக்குன்னு கிளிக்கு தெரியுது. அது போல இத்தனை புராணங்கள் இருந்தாலும் பாகவதத்தை மட்டும்தான் சொல்றார் சுகர். அதனால இது சுகம் காது அமிர்தத்திற சங்கீதம் விபத்த பாகவதம். பாகவதம் அப்படிங்கிற அந்த பழத்தை குடியுங்கோங்கிறார். பழம்தான் கடியுங்கோன்னு சொல்லணும், குடியுங்கோன்னு சொல்லுவார். அப்படின்னா கடியுங்கோன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை. அது அல்போன்சா மாமழமா இருந்தாலும் அது ஒரு பழம் 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலும் அதில் தோலை தூங்க முடியாது, கொடை தூங்க முடியாது. அதில் ஒதுக்கிற அம்சம் இருக்கும். அது மாதிரி இந்த பாகவதத்தில் ஒதுக்கிற அம்சமே கிடையாது. இந்த சேத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட பாவம் உண்டு. எல்லாம் ஆமூலாகுலம் ரசஸ்திஷ்டன்னு அப்படின்னு பாகவதம் முழுக்க பகவத் குணத்தையே தான் சொல்றாரு. அதனால குடியோ ரசம் ஆலயம் எது பரியந்தம் ஆ ஜென்மாந்தம். ஒரு பாகவதங்கள் அப்படிங்கிறதோட கேட்டுட்டே இருக்கணும், ஜென்ம ஜென்மாவா கேட்கணும் அப்படின்னு சொன்னார். இது பாகவதத்தினுடைய விசேஷம். இந்த பாகவதத்தை பண்ணினவர் வியாசர், சொன்னவர் சுமர், கேட்டவர் மகிழ்ச்சி. இத வந்து சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சூதர்னு ஒருத்தர் சொன்னார் நைவிசாரியத்தில். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக மற்ற புராணங்களுக்கும் பாகவதற்கும் வித்தியாசம் உண்டு, ராமாயணத்துக்கும் பாகவதற்குமே வித்தியாசம் உண்டு. ராமாயணத்தை மூழ்கி தூங்கின்னு கேட்டாலே தூங்கி பாகவத மூச்சுன்னு கேட்டாலே தெரியாது. ராமாயணத்தை தூங்கின்னு கேட்டேன்னா ஒரு விஸ்வா கதை கிழக்க உட்கார்ந்துருக்கார். கதை சொல்றதை விஸ்வாமித்தர் வந்தார், ராமனையும் லட்சுமணியும் யாகத்துக்காக கேட்டார் அப்படின்னு சொல்ற சமயத்தில் தூங்க ஆரம்பித்தார். மிதிரையில வந்து நில்ல உடைச்சாருங்கிற சமயத்தில் முடிச்சிருந்தார். நடுப்புல இதுதான் தாரகவதமாயிருக்கு மாரியத்தன் அடித்தார் அப்படிங்கிற அந்த கதை புரியும். பாகவதத்தை 1 செகண்ட் விட்டே இல்லாமல் எந்த இடத்துல பிரியறது என்ன முதல்ல இதை யார் யாருக்கு சொன்னாங்கிறத புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சுகருக்கு சொன்னார், சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார், அங்கே கேட்ட சூதங்கிறவர் சௌதராஜ மகர்ஷிகளுக்கு சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இத்தனை பேர் மாறி வந்திருக்கு. அதனால்தான் கலிதம் பழம் அப்படி நழுவி வந்த பழம் அப்படிங்கிறது. இது வந்து ரைனிசாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம். பிரம்மா வந்து யாகம் பண்ணினார் மூணு இடத்துல. புஷ்கரம்னு ஒரு இடத்துல யாகம் பண்ணினார். பகவான் தீர்த்த ரூபத்தில் வந்தார். அதனால் அங்கே உள்ள குழந்தையும் தீர்த்த நாராயணன் வந்து பிரம்மாவுக்கு அது ஒரு திருப்தி இல்லை. நைமிஷம்னு ஒரு இடத்துல வந்து யாகம் பண்ணினார். பிரம் பகவான் மன ரூபியாக வந்தார். அதுலேயும் அவருக்கு திருப்தி வரல. காஞ்சிபுரத்தில் வந்து பகவான் பிரம்மா யாகம் பண்ணினார். வரதராஜனாக வந்தான் பகவான். பாபா பரிமளோல்லாச வாசிதாத்திர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மித உபாஸ்மகே. என்னதான் ரங்கநாதர்னு சொன்னாலும் தேவராஜன் வரதராஜன் தான் முதல்ல. அந்த அனுபவிக்கிறவாளுக்கு தான் அது தெரியும். வரதராஜன் தான் அப்போ எங்கள் தாத்தா கதையை கேட்டேன். வரதராஜன் சொல்லிட்டு தான் ரங்கநாதன் ரெண்டாவது தான் ரெண்டாவது முதல்ல வரதராஜன். இந்த வரதராஜனுக்கு என்ன விசேஷம்னா பார்த்தசாரதி முகத்தையும் பார்க்கலாம் வரதராஜனுடைய முகத்தையும் பார்க்கலாம். வழி பார்த்தசாரதியோட முகத்தில் இருக்கிற வழி பானத்தினால ஏற்பட்டது. வரதராஜனுடைய முகத்தில் உள்ள வழி தீயிலேருந்து வந்தார். யாக குண்டத்திலேருந்து வந்தார் பகவான். அதனால வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம். இந்த யாகத்தில் கொடுத்த அவிர்வாகத்தை சாப்பிட்டு அந்த உலகெல்லாம் நெய் அப்படியே மீண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மித அபய தீட்சனுடைய ஸ்லோகம். இந்த வரதராஜனை நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு அந்த நைமிஷாரண்யத்தில் தான் மகர்ஷிகள்லாம் ஒரு யாகம் பண்ணினார்கள். அந்த யாகத்தில் சௌனகாதி மகர்ஷிகள் பண்ணினார்கள். அப்போ வந்து சூந்தர் வந்து கதை சொன்னார், பல புராணங்கள் சொன்னார். அந்த சூந்தர் வந்த உடனே இவர்கள்லாம் கேட்குறார்கள், பல புராணங்கள் நீ சொல்லியிருக்க. நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே உனய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ரசமமாசதா தயேகதாது முனய ப்ராதர்ஹுதஹுதாக்னய சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதலாதி த்வயா கலு புராணானி சேதிஹாசானி சாணகா ஆக்யாதான்யப்யதீதானி யானி சாஸ்திராணி சான்யுதா யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டஹ பகவான் பாதராயன அந்நேதமுனயசூத பராவரவிதோ விதுஹு ஏத்தத்வம் சௌம்ய தத் சர்வம் தத்வதஸ்தததுக்ரஹாதி ருஜுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்ய பக்யுதா தத்ர தத்ராஞ்சசா யுஷ்மன்னே பவதா யத்வி நிஷ்சிதம் பும்சா மேகாந்ததஸ்ரேய தன்னசம்சிதுமர்ஹசி ராயே நாள்வாயுஷசத்ய கலாவஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாஸ்சு மந்தமதயஹ மந்தபாக்யாஷு பத்ருதாஹ பூரீணி பூதி கர்மாணி ஸ்ரோதவ்யாணி விபாதசஹ அதஸ்ஸாதோஸ்ய யத்ஸாரம் சமுத்ருத்ய மனீஷயா ருஹின ஸ்ரத்ததானாஹ ஏனாத்மா சம்ப்ரசீசி சூத ஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதிஹி. அவரை பார்த்து ஒரு ஆறு கேள்வி கேட்கிறார். ஷட் பிரஷ்னா முடிவிக்கிறார். இந்த ஆறு கேள்விக்கு பதில் தான் பாகவதம். முதல் கேள்வி சகல சாஸ்திர சாரணி. ஏன்னா நல்ல ரசிகால வந்தவனே கவனிச்சேன். நான் தான் இந்த ஊருக்கு கடைசியாக கதை சொல்ல வந்தவன் இருக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கான். நீங்கள் கேட்கறதே புரியாது. அதனால தான் கதை பாகத்துக்கு போகாம அதில் உள்ள சார விஷயமா எடுத்து பேசுறேன். ஷட்பிரஷ்னா முடிவிட்டிருந்தா ஆறு கேள்வி சகல சாஸ்திர சாரம் எது? நிச்சயமாக ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியது எது? கிருஷ்ணாவதாரம் பகவான் எதற்கு பண்ணினான்? மற்ற அவதாரங்கள் எதற்கு பண்ணினான்? கிருஷ்ணாவதாரம் பண்ணி எந்த தர்மத்தை பகவான் ஸ்தாபிச்சா? அந்த தர்மம் இப்ப எங்க இருக்கு? இந்த ஆறு கேள்விக்கு பதிலா பாகவதத்தை சொல்றார். பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை அதை சொல்லும் போது முதல்ல சுகாச்சாரியாருக்கு நமஸ்காரம் பண்ணினார். எம் பிரௌரதந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் விபாயனோ விரகாதர ஆதுபாவ புத்ரேதி தன்மயதயா தரமோபிமேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாந்தமோந்தம்
சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாச சூனு உபயாமி குரும் முனீனாம். இங்க கேட்ட கேள்வி உயர்ந்த கேள்வி. பாகவதம் தான் அதற்கு பதில். இந்த பாகவதங்கிற புராணம் யார் பண்ணிருந்து வியாசர் பண்ணினார், எப்ப பண்ணினார்? ஒரு சமயம் வியாசர் சரஸ்வதி நதி தீரத்தில் உட்கார்ந்துருக்க, சரஸ்வதி நதி தீரத்தில் பிரம்மணத்தியாம் சரஸ்வத்தியாம் ஆசிரம ஆசிரமா பச்சிமே தடே அப்படின்னு பத்ரிகாசிரமம் போனோம்னா அதுக்கு மேல வியாசர் குவாக இருக்கும். அந்த இடம் சரஸ்வதி நதியோட கடமை. இப்ப நதி இல்லை, ஒரு காலத்துல சரஸ்வதினு ஒரு நதி உண்டு இந்த பாரத தேசத்துல. இதை சொன்னது நம்ம புராணம் மட்டும்தான். எங்கேயே எங்கே செய்த கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அப்படின்னு. இந்த சரஸ்வதிங்கிற நதி ஓடி நதிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி ஓடினதுன்னு அவளுக்கே சொல்ல முடியல. அப்ப நம்ம மதம் எத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்திருக்கணும், அதுதான் இந்த பிரமாணம். இந்த சரஸ்வதிங்கிற நதியை சொல்றதுன்னா அப்ப எத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடியிலிருந்து இது இருந்திருக்கணும். அதனுடைய கிழக்கு பக்கத்துலதான் இவருடைய ஆசிரமம். அதுல உட்கார்ந்துருக்கா, முகம் வந்து வாட்டமா இருந்தது. நாரதர் வந்தார் அங்க. நாரதர் வந்து வியாசருக்கு குரு, அதனால நாரதரை பூஜை பண்ணினார். உங்க முகம் வாட்டமா இருக்கே என்ன காரணம்னு கேட்டார் நாரதர். எனக்கு மனசுல திருப்தி இல்லைன்னு. திருப்தி இல்லை அப்படின்னு நாம சொல்றதுக்கும் வியாசர் சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம சொல்றது வந்து நாம் அடைய வேண்டியத அடையலை அப்படின்னாலும் திருப்தி நமக்கு வராது. அடைஞ்சு அது முன்சா நமக்கு திருப்தியை கொடுக்கலைன்னாலும் திருப்தி வராது நமக்கு. வியாசர் அப்படி சொல்லல. அதற்கு பகவானே ஸ்ரீ வேதவியாசா நானா புராண சாஸ்திர பிரபந்தைகி சித்த பிரசவம் அலபமான தத்ர தத்ர அபரிபுஷ்யன்னே ஸ்ரீ நாரதோபதேசதா கேவலம் பகவத் குரு அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராயுசு தத் பிரத்யூக நிவத்தியாதி சித்தையே தத் பிரதிபாத்திய தேவதானுஸ்மரண ரூபம் ஜென்மாத்தியசியதி அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் ஒருத்தர் வியாக்கியானம் பண்றார் பாகவதத்துக்கு. அதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். இந்த பாகவதத்தை எப்ப பண்ணினார் வியாசர்? அதற்கு பகவானே ஸ்ரீ வேதவியாசா நானா புராண சாஸ்திர பிரபந்தை வேதத்தை நாளா பிரிச்சா பிரம்மசூத்திரம் பண்ணினார். வேதத்தினுடைய சாரமான மகாபாரதத்தை பண்ணினார். அஞ்சாவது வேதமாக பல புராணங்களை தொகுத்தார். அப்பையும் அவருக்கு திருப்தி வரல. ஏன் திருப்தி வரல அப்படின்னா, சொல்ல வேண்டியத ஜனங்களுக்கு மூன்றா சொல்லல அப்படின்னா, பகவான அடையறத்துக்கு வெளியே சொல்றதுதான் சாஸ்திரம். இந்த வேதமோ ஸ்மிருதிகளோ எப்படி இருக்குன்னா கடினமா இருக்கு. அனுஷ்டானம் பண்றதுக்கு கடினமா இருக்கு. பலனோ கண்ணுக்கு தெரியல. அனுஷ்டானத்துக்கு கடினமா இருக்கு, பலனோ கண்ணுக்கு தெரியல. நாம் கடைபிடிக்கும் போதே அது அனுபவ ரூபமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும். அது மாதிரி ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப நாரதர் சொன்னார், அது வழி நான் சொல்றேன். அது என்ன வழினா, என் கதையை தான் வழினா. உங்க கதையா? நான் யாருன்னு இவருந்து யாருக்குமே சொன்னதில்லை வியாசரே. உங்கள்ட்ட சொல்றேன், அகம் புரா தீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து தஸ்யாஸ்சர வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிசூஷணே பிராவிஷி நிர்விவக்ஷதா தேமைய வேதாகில சாபலேர்பகே தாந்தே திருதக்ரீடன கேணுவர்த்தினி சக்ருக்ருபா யத்யபி துல்ய தர்சனாஹ சுசூஷமானே முனயோத்பபாஷினி உச்சிஷ்டலே பாலனுமோதிதோ த்விஜைஹி சகிருஸ்வபுஞ்சே தரவாஸ்தகில்பிஷா ஏவம் பிரவுத்தஸ்ய விசுத்தசேதசா தத்தர்மயே வாத்மரதி பிரஜாயதே தத்ராண்வஹம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரஹேணாஸ்ருணவம் மனோஹராஹ ஆஸ்ரத்தயாமேனு சமம் விஷுன்வதா பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத்ரதிஹி. நான் வந்து முன் ஜென்மாவில் பல வீடு பெருக்கி தொடச்சி பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு வேலை செய்பவருடைய மகன். எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது. எங்கள் அம்மா நான் ரெண்டே பேர் தான்.
சின்ன குழந்தை. எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு அந்த காலத்துல எல்லாம் வேலை செய்கிறவாங்க, சாப்பாடு கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் கவனிச்சு எல்லாம் தெரியும். வேலை செஞ்சுட்டு வா சாதம் தடுத்துட்டு போவான். இப்போ சுடு சுட சமைச்சு போட்டால்தான் காப்பீங்களா? சாப்பிடறதில்லை. அது மாதிரி கொண்டு வர சாப்பாட எங்க அம்மாவும் சாப்பிட்டு எனக்கும் கொடுத்து எங்க அம்மாவும் சாப்பிடுவா. இப்படிதான் எங்க வாழ்க்கை. கஷ்டமான ஜீவனம் தான். கஷ்டம்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப வாங்கிட்டே கஷ்டம்னு சொல்ல முடியாது. அப்ப சௌக்கியமான வாழ்க்கை தான். எதுவுமே கஷ்டம்ங்கிறத யாரு சொல்லணும்னா, யாரு அனுபவிச்சாலும் அவதான் சொல்லணும். வெளியில இருந்து அபிப்பிராயம் இருக்காரு. வெளியில இருந்து அபிப்பிராயத்துக்குதான் தேசம் நாசமா போனது. வண்டி வைக்கிறவங்க கஷ்டப்படுறான், கால் உடம்பும் கஷ்டப்படுறான், சமைக்கிறவங்க கஷ்டப்படுறான், உபன்யாசம் பண்றாரு, ஐயோ ஜீவன் தொண்டை வாழ்க்கை கஷ்டப்படுறா. இப்படின்னா நீங்க சொல்லணுமா நான் சொல்லணுமா? எனக்கு தொண்டை வாழ்க்கை கஷ்டம். யார் அதை அனுபவிக்கிறாளோ அவ என்ன அபிப்பிராயம் சொல்லணும். அதை வெளியிலேருந்து அபிப்பிராயம் சொல்லி சொல்லியே எல்லாருக்கும் அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருக்கு, தான் கஷ்டப்படுறவங்க. அதனால யாரும் எந்த தொழிலையும் மட்டும்னு நினைக்க ஆரம்பிச்சோம். எந்த தொழிலுமே மட்டம் கிடையாது. வைதிக அனுப்பினா வைத்தியத்தை மட்டும் நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல வைத்தியம்னா வச்சு ஜம்முன்னு சிக்க வச்சிருந்து குன்றம் போட்டுருந்து திரும்ப நின்று பேஸ்ட் போட்டு ஒரு வாரம் ஜம்முன்னு இப்ப இப்ப எப்போவுமே என்னன்னா, இந்த ஐடி கம்பெனி போற மாதிரி முத நாள்லேருந்து ஆரம்பிச்சு சித்தாள்லேருந்து ஆரம்பிச்சு வைத்தியால் கூட ஒரு வேகம் வாங்கி வந்துடுறான். இவ வைத்தியாலா ஐடி கம்பெனிக்கு போறவாளா உண்மையும் இல்லை, சட்டை கைனாதான் புரியல. எல்லாருமே தன் தொழிலை ஒன்று வச்சுக்கோங்க, சோறு போடுற தொழிலை மட்டமாக நினைச்சா அவங்க உண்மையே முடியாது. நாம் எதை எந்த தொழில் நமக்கு சாப்பாடு போடுறதோ அதை உயர்வா நினைச்சாதான் சௌக்கியமாக இருக்கலாம் வாழ்க்கையில். அதை மட்டும்னு நினைச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பாடு கஷ்டப்படாதான் பண்ணணும். உலகத்தில் எந்த தொழிலுமே மட்டும் கிடையாது. யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடாது. தொழிலில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. எல்லாம் எல்லாருக்கும் தேவை. வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அந்த ஊருக்கு சாதுர்மாசியத்துக்காக சில சன்னியாசிகள் வந்தார்கள். சாதுர்மாசியம்னு ஒரு நாலு மாச காலம் சன்னியாசிகளுக்கு ஒரு நியமம். அதுக்கு ரெண்டு மாசமா இருக்கிறது, அப்புறம் ரெண்டு நாள் ஒரு நாள் எல்லாம் சுருங்கி போயிடும். புதிய நான் மாதிரி சொல்லணும்னா சைல ஏகாதசி உத்தான ஏகாதசின்னு வரும். பெருமாளுக்கு என்ன சாத்து சைலத்தில் போட்டுருவார். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் உத்தான ஏகாதசின்னு வரும். அப்போதான் அதுக்கப்புறம் அது பெருந்து முக சேவை தான், உடம்ப செய்ய முடியாது. அதுக்கு தான் சாது மாசம். அந்த நாலு மாதம் வந்து பகவான் தூங்குற மாதம். அந்த மாதம் வந்து ஒரு சன்னியாசிகள் ஒரு இடத்துல தங்கக்கூடாது, இந்த நாலு மாதம் ஒரு இடத்துல தங்கணும். அவளுக்கு நியமம் சன்னியாசிகள் வந்து ஒரு நாள் அல்லது மூணு நாளுக்கு மேலே ஒரு இடத்துல தங்கக்கூடாது. சன்னியாசிகளுக்கு நியமம் இந்த நாலு மாதம் ஒரு இடத்துல தங்கணும். அது மாதிரி வந்து தங்கினார்கள். அந்த தங்குற மடத்தை கூட்டி பெருக்கக்கூடிய வேலை எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவோட நாலு மணிக்கு நான் தனி ஆள் தானே, நாலு மணிக்கு எங்கள் அம்மா எழுதிட்டு போகிறது நானும் போவேன். வாசலை பெருக்கி சாமியை கரைச்சி வந்து கொட்டி தெளித்து பெருக்குவா. அந்த மகான்கள் சன்னியாசிகளுக்காக அவளுடைய ஆசிரமமே இருக்கு. அது எந்த ஸ்மார்த்தாளாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவாளாக இருந்தாலும் சரி, எங்கள் கீழ் என்ன கையெழுத்துனா நாராயண ஸ்மிருதி அப்படின்னு தான் கையெழுத்து. நாராயணனை நினைப்பதற்கு தான் அந்த ஆசிரமம், பகவானை நினைப்பதற்கு தான் அந்த ஆசிரமம். அதனால காலத்தால் எழுதுக்கிறதேவே நாராயண 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 நாராயணன் தான் சொல்லி எழுதியிருப்பாள். அப்படி எழுதுனு வந்து அப்படி கதவை திறந்தா எங்கள் அம்மா வாசலில் பெருக்கின்னு இருப்பாள். நான் அப்படி திண்ணையில் உட்கார்ந்து இருப்பேன். நான் பாட்டுக்கு கையில் ஒரு பொம்மையை வச்சுருந்துருப்பேன், ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மையை. உடனே எங்கள் அம்மா வந்து எழுந்து போடா, தெரியவாடா வந்துருக்கா உட்காரக்கூடாதுன்னு அப்படின்னு எனக்கு சொன்னான். வியாசன் சொல்கிறார், நானும் சொல்கிறேன். உடனே எழுந்திருந்தேன் முதல் நாளே. அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து எங்கள் அம்மா சொன்னால் கையில் பொம்மையை வச்சுக்காதே, கீழே வச்சுட்டு வாழலா இப்படி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிங்க. மூணாவது நாள்லேருந்து அவள் வந்து இந்த பூஜை பண்ணிட்டு அந்த புஷ்பங்கள்லாம் பிரித்து எங்கள்கிட்ட எடுத்து கொண்டு வரீங்களா, நிர்மாணியங்கள்லாம் எடுத்து போட்டான்னா அதை எடுத்து கொண்டு போடும் செடியில் போடும் அப்படின்பா. அந்த பூஜை பண்ண பாத்திரங்கள் எல்லாருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து தேக்க போடும்பா. இப்படி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வாங்கினா அவர்களுக்கு வேர்த்தா விசுறது, காலை பிடிச்சி விடுறது, அவள் பூஜை பண்ணுற சமயத்தில் பக்கத்தில் நிற்கிறது, பூஜைக்கு உபகாரம் பண்ணுறது. இப்படி நான் பண்ண
உலகம் முழுக்க நன்னார் இந்த 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 கைங்கரியத்தில் எங்க அம்மா என்னை ஈடுபடுத்தி இதெல்லாம் நான் கவனிச்சு கேட்கறேன். ரொம்ப பேர் நீங்க குழந்தைகளுக்கு பக்தியே இல்லை, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறது எதிர்ப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு தப்பு நாங்க பண்றோம், ஒன்னும் கோவில் கழிச்சு வரதே கிடையாது. குழந்தைல நெத்தியில் எடுக்காதே, பூ வச்சுக்காதே, வளைய போட்டுக்காதேங்கிற ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துடுறோம், பண்றதே அபத்தம். கோவிலுக்கு இது மாதிரி சத்சங்கத்துக்கு அழிச்சு வர்றது கிடையாது. கேட்டா குழந்தைகளுக்கு என்ன புரியும், உட்காந்து கிடையாது, எத்தனை வயசுக்கார உட்காந்து கிடையல, ஏன் குழந்தைகள் அழிச்சு வரல, குழந்தைகளுக்கு புரியுமா, புரிஞ்சுதான் எல்லாரும் கதைக்கிறோமா, இல்ல குழந்தைகளுக்கு புரியாத இடத்துக்கு குழந்தைகள் அழிச்சு போகாம இருக்குமா, ஆறு மாசம் குழந்தைய அழிச்சுட்டு சினிமா உட்காந்து சினிமா பார்க்கணும், அதுக்கு சினிமா வந்து புரியுமா, வீல் வீல் கத்துறது, வாயில பாட்டு ஆடுறது, சினிமா பார்த்து நாலு சினிமா அதை வச்சு அப்படி பார்த்தோம்னா அஞ்சாவது சினிமாலேயே அதுவும் கூட மட்டும் பார்க்கறது அழக்கம் தானே. இந்த குழந்தை ரெண்டு பேரும் இருக்காங்க, ஃபஸ்ட்டு புரியாது. இப்படி அப்பியா நீங்கள்லாம் ஒரு காலத்தில் உங்கள் அப்பா அம்மா அழிச்சு வந்ததுனால தானே உங்களுக்கு இந்த கதையில ருசி வந்தது. நாம் அந்த தப்பு முதல்ல பண்ணுறோம். இந்த நாலெட்ஜ் பிரேக் ஆனதுனால தான் நாஸ்திகவாதம் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த நாலெட்ஜை கொண்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்க்க வேண்டியது நம் கடமை. அதில் பிரதானமானது சத்சங்கம் தான். இந்த கதை கேட்கறது தான் ஸ்கூலில் புரியல, குழந்தை இருந்தவங்க சொல்லி கொடுத்தா புரியல. அழகிய கதற கதற ஒரு காலத்துல ஒன்னாவது தான், அஞ்சாவது வயசுக்கு மேல. அப்புறம் மூணாவதுல எல்கேஜி அப்படின்னு ஒண்ணு வச்சா, இப்ப ப்ரீகேஜின்னு பிறந்தன்னைக்கே கொண்டு சேர்த்துருவாங்க. கதற கதற இதெல்லாம் வயதிருச்சலா இல்லையா, அக்கிரமம் இல்லையா, ராஜவர் பஞ்ச வருஷாணின்னு சாஸ்திரப்படி அஞ்சு வயசு பதிந்து குழந்தைகளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இத வெளிநாட்டுக்காரன் ஃபாலோ பண்றான், நமக்கு இந்த இந்த வித்தையை சொல்லி கொடுத்த அயோக்கிய பசங்க அதை ஃபாலோ பண்றான், நம்மளை வைத்தியமா பண்ணிப்பான். அஞ்சு வயசு பெரிந்து குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, ஃப்ரீயாக விட்டுறோம், அது இஷ்டத்துக்கு. இது மாதிரி நல்ல சம்ஸ்காரங்களை தான் சொல்லி கொடுக்கணும். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி நெத்திட்டு போன கும்பம் போ, திருமணம் எடுத்துக்கோ, பிரதட்சிணம் பண்ணு, அன்றாட நமஸ்காரம்னு சொல்லு, ஸ்தோத்திரம் எடுத்து பஜாரணம், பூதகன அதிசயத்தல், தாத்தாவோட சேர்ந்து சொல்லும், பாட்டியோட சேர்ந்து சொல்லும், அதெல்லாம் ஒரு சம்ஸ்காரமாக இருந்து அதெல்லாம் போயிடுது. அதில் அதை அது பண்ணணும், அதை அவள் அம்மா பண்ணினா அது ஃபஸ்ட்டு. இந்த குழந்தை அந்த மகான்களுக்கு சேவை பண்ண உலகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் சன்னியாச தர்மங்கிறது. சன்னியாச தர்மம் உலகம் முழுக்க பிச்சை போடுறவங்க நல்லா இருக்கும், பிச்சை போடாத மண்ணா பண்ணணும்னு நினைக்கிறார். லோகா சமஸ்தா சிறிலோ பவந்து, இதுதான் சன்னியாச தர்மம். அப்படி உலகம் முழுக்க நன்னா இருக்கணும்னு நினைக்க வேண்டிய சன்னியாசிகள் வியாசரே நான் நன்னா இருக்கணும்னு ரொம்ப நினைச்சாங்க. நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சதுக்கு அடையாளம் என்ன, பிரியத்தை காமிச்சால். பிரியத்தை எப்படி வெளிப்படுத்தினா, ஒரு பணக்காரனுக்கு பிரியம் இருந்தா பணத்தை கொடுப்பான், படித்தவனுக்கு பிரியம் இருந்தா படிப்பை கொடுப்பான், ஒவ்வொருத்தர் பிரியத்தை ஒரு விதமா, அம்மாவுக்கு பிரியமா இருந்தா சாப்பாட்டை கொடுப்பான். அது மாதிரி மகான்களுக்கு பிரியம் இருந்தா என்ன பண்ணுவான்னா பகவத் அனுபவத்தை கொடுப்பான். சத்ராண்மகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்ரஹே நாஸ்ரணவம் மனோகரா பகவத்குணத்தை சொல்ல, நானும் அதை கேட்டு 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 என் அறியாத அதுல ருச்சி வர. ஒரு நாளைக்கு அவ என்ன பண்ணினா, அவ சாப்பிட்ட அந்த சாப்பாட்டினுடைய சேஷத்தை கொடுத்தாரு. உச்சிஷ்டம்னா எச்சல் அர்த்தம் இல்ல, சேஷம் அர்த்தம், பகவத் சேஷம், எதி சேஷம், யாக சேஷம், இதெல்லாம் சித்தசுத்தியம். அதனால தான் பகவத் பிரசாதம்னு எடுத்துக்கிறது, நெருங்க சாப்பிடக்கூடாது, பகவத் பிரசாதமாக தான் சாப்பிடணும் அப்படின்னு. அது ஒரு வியாபாரமாக படும். ஸ்ரீரங்கத்தில் போனேன்னா பிரசாத ஸ்டால் போட்டுட்டா பெருமாளுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை வேற ஜனங்கள் வாங்கி சாப்பிட்டு அங்கே முழுக்க எச்சையாக எடுத்துக்கணும், அதெல்லாம் இல்லை. ஒரிஜினலாக சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினது. அது மாதிரி சன்னியாசிகள் சாப்பிட்டு மிச்சம் பிக்ஷை எடுத்துக்கிறத மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டா சித்த சுத்தியை கொடுக்கும்போது அதை சாப்பிட எனக்கு பக்தியும் வந்தது, ஞானமும் வந்ததுங்கிறது அடையாளம். அவர்கள் விட்டு பிரியும் போது நான் எங்கள் அம்மாவை மறந்து அவர்களோட கலந்துவேன். அஞ்சு வயசு எங்கள் அம்மா என்னை விட்டு போகாதே, எனக்கு ஒரே குழந்தை, ஒன்றை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நான் அவர்கள் பின்னாடி ஓடுறேன். அவர்கள் சொன்னார்கள், கர்மா ரொம்ப முக்கியம்பா, கடமை ரொம்ப முக்கியம், நீ அம்மாவுக்கு கர்மா செய்ய வேண்டிய கடமையில உள்ள வேண்டி அதுக்கு வரக்கூடாது. அதனால சன்னியாசமே இருக்கிறதில்ல, சன்னியாச ஸ்வீகாரம் இருக்கிறதில்ல,
அம்மா அனுமதி கொடுத்தாதான் சன்னியாச சுவீகாரம் வாங்கிக்கலாம். யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டாம், சன்னியாச சுவீகாரத்துக்கு அம்மா அனுமதி கொடுக்கும். அம்மா அனுமதி கொடுக்காம சன்னியாசம் வாங்கிக்கூடாது. ஏன்னா அம்மாவுக்கு அத்தனை ரைட்டு, சர்வவந்தியான எதினா பிரசுவந்தியா பிரயத்தனதா. உலகம் முழுக்க ஒரு சன்னியாசி இருந்தார்னா இந்துவுக்கு வந்திருக்காருன்னா எல்லாரும் ஓடிக்கே நமஸ்காரம் பண்ணணும். இந்துவுக்கு ஒரு சுவாமிஜி வரா, பக்கத்து ஊர்ல அவ அம்மா இருக்காருன்னா ஒரு கார அடிச்சு அவ அம்மா வழி கூட சொல்லாது. பிரசுவந்தியா பிரயத்தன அம்மா இருக்கிற இடத்துக்கு போய் இவர் நமஸ்காரம் பண்ணணும். அம்மாவுக்கு அத்தனை மதி. அதனால நீ அம்மாவோட இருன்னு சொல்லிட்டு அவர்கள் கிளம்பி போயிட்டார்கள். உங்கள்கிட்ட இருக்கிற பகவான், எங்கிட்ட இருக்கிற வாசுதேவன், சர்வ உலகத்துக்கும் ஒன்னா வியாபியா இருக்கான். வாசனா வாசுதேவசி வாசுதந்தே ஜெகத்வய சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு சொல்ல அதில் ஞானமும் பூர்த்தியாக அந்த ஞானம் சித்திச்சுதுங்கிறதுக்கு அடையாளம். கொஞ்ச நாள் எங்கள் அம்மா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா நான் அயல்லை, தாசரே நான் அயல். பின்ன சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு பகவானை அடைவதற்கு அம்மாங்கிற ஒரு பிரதிபந்தகம் இருந்தது, அது விலகினதுன்னு நினைச்சு நான் கிளம்பி பிராதிஷ்டம் திசமுத்தராக வடக்கு திசையை நோக்கி போயிட்டே இருந்தேன். பல காடுகள் மலைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே கரையில உட்கார்ந்துட்டு அந்த மகான்கள்லாம் கதை சொன்ன போது எனக்கு எப்படி வர்ணிச்சாலோ அதுபடி அந்த பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டேன். இந்த பகவானுடைய சொரூபம் உள்ள தெரிய ஆரம்பிச்சு இந்த இடத்துலதான் பட்டத்து எனக்கு தரிசனத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க பகவான் பட்டத்திற்கு முதல்லயே பண்ணி வைக்கிறான், அதை அப்படியே வர்ணிக்கிறார். நாரதருக்கு எப்படி தெரிஞ்சாலும் பட்டத்திற்கு எப்படி தெரிஞ்சாலும் அதை அப்படியே வர்ணிக்கிறார். சூரியஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக ப்ரோத்பாசி பலந்தரம் கருண்யா குலநேத்ரம் ஆர்திரஹசி தொல்லாசம் சுனாசா கூட்டம் கண்டோத்யன்மகலாப குண்டலயுகம் கண்டோஜ்வலகௌஸ்துபம் துத்ரூபம் வனமல்யார படல ஸ்ரீவத்ஸதி ப்ரம்பஜே கேயூராங்கத கங்கணோத்தம மஹாரத்னாங்குலீயங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்ட சங்கத கதா சங்காரி பங்கேருப காஞ்சி காஞ்சன காஞ்சி லாஞ்சி நலசற்பிதாம்பராலம்பினி அலம்பே விமலாம்புஜத்திபத மூர்த்திந்தவாத்திச்சிதம். உதயகால சூரியனை மங்கும் பண்ணக்கூடியதான பிரகாசத்தோடு கூடியதான கிரீட்டம் ஊர்த்வ திலகம் விஸ்திருதமான வெற்றி வில் போல் வளைந்ததான இரண்டு புருவங்கள் காது பரிந்தம் நீண்டதான கருண நெருங்கிய கண்கள் கண்ணாடி போல கண்ணங்கள் உயர தூக்கப்பட்டதான மூக்கு செவந்ததான உதடு முத்து போன்றதான பற்கள் பக்தர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியதான புன் சிரிப்பு இரண்டு காதலையும் மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது சங்கம் போல கழித்து விரிந்ததான தோள்கள் நான்கு கைகள் நான்கு கைகளையும் மோதரம் கங்கணம் தோல் வலைகள் பிரகாசிக்கிறது நான்கு கைகளிலையும் சங்கம் சக்கரம் கதை பத்தம் அப்படின்னு பிரகாசிக்கிறது பகவானுடைய கழுத்துல முக்தாஹாரம் வைஜெயந்தி மாலை மந்தார மாலை துளசி மாலை பிரகாசிக்கிறது கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது மகாலட்சுமி பிரகாசிக்கிறார் குடுகியதான இடுப்பு மஞ்சள் கலர்ல தங்கம் போல பிரகாசிக்கக்கூடியதான பீதாம்பரம் அழகான தொடைகள் அழகான கால்கள் கால்களில் கொலுசுகள் பிரகாசிக்கிறது முத்து போன்றதான நகங்கள் அந்த கால்கள் ரெண்டும் தாமரை போல இருக்கு அந்த கால்களை ரெண்டையும் பிடிச்சுன்னு தொங்கரே உருவாயிருப்பாங்க அலம்பே விமலாம்புதிபதா என்னுடைய ஆர்த்திய போக்கணும். என் மனசுல உள்ள ஆர்த்தி தான் மனோவியாதி, என் மனோவியாதியை போக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தெரிஞ்சது சாட்சாத்காரம், நாதருக்கு ஏற்பட்டது சாட்சாத்காரம். அது ஒரு செகண்ட் தான், அதுவே தாங்கல், அதாவது உடனே மறைஞ்சு போயிடும். அப்புறம் பகவான் அசரீதியா சொன்னால் இதுக்கு மேலே இந்த ஜென்மாவில் ஒரு தாங்குற சக்தி கிடையாது, இப்ப நீ எதை பார்த்தையும் அதை தியானம் பண்ணிட்டே வா, அடுத்த ஜென்மாவில் நேர சாட்சா கிடைக்கும்னா அடுத்த ஜென்மா பிரம்மபுத்திரனா நாரதரா வந்துட்டேன். இப்ப நாரதர் என்ன சொல்றா, என் கதை ஒரு உதாரணம்னு சொன்னாரு, போன ஜென்மாவில் பல வீடு வேலை செய்கிற வேலைக்காரியோட தூள
இந்த ஜென்மாவில் பிரம்மாவோட உள்ள இந்த ஜென்மாவில் எப்படி எனக்கு பாக்கியம்னா, நான் எப்ப வேணாலும் வைகுண்டம் போய் பகவானை பாருவோம், நான் எங்க கூப்பிட்டாலும் பகவான் வருவேன். இப்படி ஒரு அனுபவத்துக்கு, இப்படி ஒரு அனுகிரகத்துக்கு நான் என்ன பண்ணினே போன ஜென்மாவில், 4 மாசம் சாதுக்களோட சேர்ந்தேன் சத்சங்கம் ஃபர்ஸ்ட், 2வது கதாசிரமம், அவர்கள் சொன்ன பகவத் குணத்தை கேட்டேன், அதன் மூலமா வந்த பகவத் பக்தி. இந்த பக்தி இந்த மூணும் சேர்ந்து ஒரு ஜீவனை எந்த அளவுக்கு உயர்த்தது, அப்ப இந்த மூணையும் பிரதானமா வச்சு ஒரு புராணம் பண்ணுனா, சத்சங்கம் கதாசிரவணம் பகவத் பக்தி, இந்த மூணும் தான் அதுல இருக்கணும். இந்த பாகவதம் முழுக்க இந்த மூணும் தான் சத்சங்கம் இருக்கும், பகவத் கதாசிரவணம் இருக்கும், பகவத் பக்தி இருக்கும். அந்த பக்தியை விதவிதமா பண்ணின பக்தர்களுடைய சரித்திரம் இருக்கும், பகவானுடைய சரித்திரம் இருக்கும், பகவானுடைய குணங்களை வர்ணிச்சிருக்கும், பகவானுடைய ரூபங்களை வர்ணிச்சிருக்கும், பகவானுடைய நாமாவை வர்ணிச்சிருக்கும். ஏன்னா ஏதாவதாலும் அகலின் அரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்ம நாம்னாம் பின்னாடி ஆஜாமில சரித்திரத்துல யமதர்மராஜன் சொல்ல போறான். பகவானுடைய கீர்த்தனம் மண்டபத்தில பஜனை மண்டபத்தில அந்த பஜனம் 3 வகை, சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்ம நாம்னா, பகவானுடைய குணங்களை பாடினாலும் கீர்த்தனம் தான், பகவானுடைய சரித்திரத்தை பாடினாலும் கீர்த்தனம் தான், பகவானுடைய நாமாவை பாடினாலும் கீர்த்தனம் தான். 3 வகையா இருக்கு, இதுல எதை சொன்னாலும் போகும், நம்மளை உதாரணம் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அதை சுகாச்சாரியார் வந்து அத்தியனம் பண்ண பரீட்சித்துக்கு சொன்னாருங்கிறதே, பரீட்சித்து பஞ்சபாண்டவர்களுடைய பேரன், அவன் எங்க கதை கேட்க வந்தான், அதுவும் 32 வயசுல சௌக்கியமா இருக்கிறதே பகவான் வரணும்னு புத்தி வராது, அதை நடக்கிறது வரலையாண்ணா, உத்தியோகம் பிரஷர் சார், ஏழை ஜோலி சார், கதையெல்லாம் கேட்கணும் ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு வந்து ஏழை பிரஷரா இருக்கு, அதனால நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ரிட்டை எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் அதுக்காகவே பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம பிளான் எல்லாம் பண்ணணும் பண்ணலாம், ரிட்டையர் ஆகணுமே யமதர்மராஜன் என்ன வச்சுருந்தா கேட்டா ரிட்டையர் ஆக வராது விடணுமே, நம்ம இப்படி யாரும் தெரியும். அதனால வந்து அதனாலதான் தஞ்சாவூர் ஜில்லால ஒரு வழக்கம் உண்டு, நாளைக்குன்னு சொல்ல மாட்டான், குழச்சி கடந்தான், குழச்சி கடந்தா நாளைக்கு இருக்கும் யாருக்கு தீர்மானம் பண்ணும். 32 வயசுல சௌக்கியத்தினுடைய உச்சத்துல இருக்கும்போது யௌவனமும் உச்சத்துல இருக்கிறதே பகவத்குணம் கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு எப்படி வந்ததுங்கிறதுக்காக மகாபாரத சரித்திரத்தை சொல்றான். மகாபாரத யுத்தங்கள்லாம் முடிஞ்சு துரியோதனனுடைய திருப்திக்காக அஸ்வத்தாமா உபபாண்டவர்களை கொண்டுட்டான், பஞ்சபாண்டவர்களுடைய அந்த குழந்தைகளை கொண்டுட்டான். அதுக்கு பதிலா அர்ஜுனன் அந்த அஸ்வத்தாமாவை யுத்தம் பண்ணி தேர்ல ததாகிருதம் பசுபத் பாசபத்தம் அவாங்குகம் கர்மஜுகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணா அபகிருதம் குரோசுதம் வாமஸ்வபாவா கிருபயான நாமச்சா. அவனை கட்டி கொண்டு வரான் பகவான் சொன்னார், தேர்ல கட்டு போதே இருந்தா கொண்டாந்து தெரிஞ்சுப்படுத்தி எதுக்கு கட்டியில கொள்ளுறான், கொல்ல மாட்டேன், குரு சுத்தம் ஏன் கொல்ல மாட்டேன், குரு புத்திரன் நீ இவன் படிச்சியான்னு கேட்டான். இவன் படிக்கல இவ அப்பாட்டு தான் படிச்சான், அப்புறம் குரு சுத்தம் ஆத்மாவை புத்திரநாமாசிங்க அந்த பரம்பரைக்கு தான் வை, இந்த காலத்துல ஒண்ணும் தெரியலைன்னாலும் வாத்தியார் பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா, அந்த பரம்பரைங்கிறதுக்காக, அதனால கொல்ல மாட்டேன். அது ரெண்டாவது பிராமணன், பிராமணன் அந்த ஆயுர்வேதம் பண்ணலாம், யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்புதான், கொண்டு போனான் திரௌபதியோட காலில் கொண்டு போட்டான், தலையோட கால் கட்டப்பட்டு இருந்து அவன் முகம் தெரியாத நிலையில அவன் முகம் கர்ம ஜிதுசிதே அவனே வெக்கத்தினால இன்னைக்குமே பார்த்தேன்னா இந்த குற்றம் பண்ணிடுவோம் மூஞ்சி ஓடிப்பான் வீடியோ ஒருத்தருக்கு, இந்த போலீஸ்காரே ஒரு கருத்து நீங்க போட்டுருவா, அவனுக்கு வேண்டி வாழா இருந்தா கருத்து நீங்க போடுவா, இல்லைன்னா இவன் மூடிப்பான், ரெண்டு வகையும் உண்டு. அது மாதிரி அவன் குற்றம் பண்ணினவனா இருக்கிறதுனால மூஞ்சியை மூடிந்தான், இவன் யாருன்னு புரியல திரௌபதிக்கு,
வஸ்து. குனிஞ்சு பார்த்தா அஸ்வத்தாமா அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே அவன் என்ன பண்ணினான்னா, நிரீட்சிய கிருஷ்ணா, கிருஷ்ணா திரௌபதிக்கு பேரு, அபகிருத்தம் குரோ சுத்தம், குரு புத்திரன்னு தெரிஞ்ச உடனே கவனிச்சு கேட்கணும் கதைய. அந்த அஸ்வத்தாமாவை மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினான். அஞ்சு பிள்ளைய கொண்டுருக்கான் திரௌபதியோட குழந்தைகள் அஞ்சுமே. அதனாலதான் நம்ம சாஸ்திரம் சொல்றது ஸ்திரீக்கள் தான் தர்மத்துக்கு ஆதாரங்கிறது. சகல தர்மத்துக்கும் ஆதாரம் ஸ்திரீக்கள் தான். ஸ்திரீக்களாலதான் இன்னைக்கு தர்மம் நடக்கிறது. ரொம்ப பேருக்கு தெரியாது. அம்மாவாசை அன்னைக்கு எப்போது போல உட்காந்துருவோம். அவளுக்கு வழக்கமா நித்தியகர்மா பண்ணிக்கிறதுக்கு மாமினா சொல்லுவாங்க, அம்மாவாசை சவரெல்லாம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி. இன்னைக்குமே ஒரு கோவிலுக்கு போகிறதோ இதுக்கு போகிறதோ ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதோ பார்த்தீங்களா, அதனாலதான் நான் திருமணத்துக்கு சொல்லுவேன். புருஷன் எவ்வளோ அயோக்கியனா இருந்தாலும் ஸ்திரீ உத்தமையா இருந்தா அயோக்கியம் கூட பதவிக்கு வர முடியுங்கிறதுக்கு எத்தனை பிரமாணங்கள். ஸ்திரீ உத்தமையா இருந்தா போதும், பக்தியா இருந்தா போதும். இதே ஸ்திரீ குட்டிக்காதா கேட்டால்னா குடும்பமே நாசமாகும். ஸ்திரீ தர்மம் கேட்டால் சர்வ தர்மமும் கேட்டுக்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். நான் பாகவதம் தான் சொல்றேன். இவள் இதுல ரெண்டு அது உதாரணம் சொல்றேன். குரு புத்திரன் அப்படிங்கிறது அவள் அவள் என்ன பண்ணினா நமஸ்காரம் விட்டு உச்சியதா உச்சியதா மேஷா அவிழ்த்து விடுங்கோ அவிழ்த்து விடுங்கோ. திரௌபதி பகவான் கிட்ட போனான், பீமனும் போனான். எல்லாம் அதனால இது என்ன விதண்டாவாதமான பேச்சு. கிருஷ்ணா சயேஷ பகவான் துரோண பிரஜா ரூபேன வர்த்ததே. அந்த துரோணாச்சாரியா தான் புத்திர ரூபத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்ல, அர்ஜுனன் கட்டி கொண்டு போறதுக்கு கூட துணிஞ்சுதான் திரௌபதி கட்ட கூட கூடாதுங்கிறான். ஏன் இப்ப நீ இவனை கொன்னேன்னா என்ன பிரயோஜனம், என் செத்து போன குழந்தை நடக்கிறார். இவருடைய அம்மா இருக்காங்க கௌதமி, கிருமியும் பெறவள். ஒரு குழந்தை இழந்தா என்ன சோகம்ங்கிறது இழந்த வாழ்ந்து தான் தெரியும். உலகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான். கட்டத்திலேயே பெரிய நாம செத்தா கூட கஷ்டமா இருக்க, புத்திர சோகம்ங்கிறது அவ்வளவு கஷ்டம். அது அதை அனுபவிச்சவன்னா அந்த சோகத்தை அவன் அம்மா அனுபவிக்க கூடாது. அதனால அவன் விட்டுடுவான், மன்னிச்சு விட்டாலும் திருந்திரவன் தான் திரும்புவான். இவன் என்ன பண்ணினான், போய் அபாண்ட வாஸ்திரம் திருப்பி ஒரு அஸ்திரத்தை போனான். அது பகவானோட பஞ்சபாண்டவர்கள் இருந்ததுனால பஞ்சபாண்டவர்கள் ஒன்றும் பண்ண முடியல. அபிமன்யுங்கிற அர்ஜுனனோட புத்திரன் பாரத யுத்தத்தில் போயிட்டால் அவனுடைய மனைவிக்கு உத்தரகுமாரின்னு பேரு. இந்த உத்தரகுமாரி கர்ப்பம், இந்த யுத்தம் நடக்கும்போது அபிமன்யு காலமாக கர்ப்பம் வரும். அந்த கர்ப்பத்தில் போய் இந்த அஸ்திரம் எரிச்சு உள்ள பூமி. அவன் க்ஷத்திரிய பெண்ணா இருந்ததுனால இது ஒரு அஸ்திரம்னு தெரிஞ்சுட்டாங்க. இதுக்கு யார சரணம் அடையலாம் அப்படிங்கிற சம்சயம் அவனுக்கு ஏற்படலை. ஏன்னா அந்த குடும்பத்துல பக்கத்து வீட்டுக்காரா எந்த வீட்டுக்காரால கூப்பிடுற வழக்கமே கிடையாது. ஆபத்துன்னா பகவான தான் கூப்பிடுவாங்க. உடனே என்ன பண்ணினால், அப்படி வாசல்ல வரால் பகவான் துவாரகைக்கு கிளம்பி நிற்கான். தேர்ல எல்லாம் முடிஞ்சு ஓடி போய் பகவான நமஸ்காரம் பண்றாள். பாகி பாகி மகா யோகின் தேவ தேவ ஜெகத்பதே நான்யம் தொதபயம் பஷ்யே யத்ர முத்யுக் பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷே சரஸ்தப்தாய சோ மகான் காமம் தஹது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்யதாம். பாகி பாகி மகாயோகினி தேவதேவா ஜெகத்பதி, உன்னை தவிர வேற ஒரு ஆளை நான் பார்க்கல. துக்கத்தை போக்கிக்கிறதுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு ஒரு சரணத்தை தவிர வேற கதி கிடையாது. நான் என்பதா பத்மபலாசலோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா. துருவ சரித்திரத்திலையும் சொல்ல போறாள் சுனீதி. ஆயிரம் பேர் இருந்தாலும் துருவா உலகத்துல கஷ்டத்தை போக்குறதுக்கு பகவான தவிர ஆள் கிடையாதுன்னு போறாள். பகவான பிடிச்சாதான் கஷ்டம் வர. அதனால உன்னை சரணம் அடையறேன்,
அந்த அஸ்திரம் என் வயத்துக்குள்ள புகுந்து என் கர்ப்பத்தை எரிக்கிறது. அந்த அஸ்திரத்துக்கு நான் பலியாயிருந்தே என் குழந்தையை காப்பாற்று. ஏன்னா அஸ்திரங்கிறது தவிர்க்க முடியாதது, நான் அது பலியாயிருந்தே என் குழந்தையை காப்பாற்று. இந்த பிரார்த்தனை அம்மா தான் வைப்பேன், அப்பாவுக்கு வராது. குழந்தை பிறந்து முகம் பார்த்து தான் அப்பாவுக்கு பிரியம் வரும். முகம் பார்க்காத குழந்தை வயத்தில் இருக்கிற குழந்தை மேல பிரியம் அம்மா. ஒரு சாதாரண டாக்டருக்கு அப்ளிகேஷன் போட்டால் சீரியஸாக கிரிட்டிக்கலாக இருக்குது, சின்ன உயிர் வேணுமா பெரிய உயிர் வேணுமான்னு கேட்குறாங்க. கர்ப்பத்தில் யாரை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறேன். மனுஷியனாக இருந்தால் அப்ளிகேஷன் கொடுக்கறது பகவான்னு ரெண்டு பேரையும் காப்பாற்றுறான். அங்குஷ்ட மாத்திரமாக அங்கே போய் கட்டவர பிரமாணத்தில் உள்ளே போய் பகவான் அஸ்திரதேஜஸ்வன் தந்தையா அப்படின்னு தன்னுடைய கதையினால உள்ளே எரியக்கூடியதான அந்த அஸ்திரத்தெல்லாம் தீயெல்லாம் அணிக்க அந்த கர்ப்பத்தில் இதுவரைக்கும் தீயினால வெந்து கொண்டிருந்த அந்த குழந்தையானது கர்ப்பத்திலேயே கண்ணை தொடர்ந்து உள்ள பகவானை பார்த்ததுனால பரிஐக்ஷத இத்தியாசம் நன்கு பார்த்தால் அதனால பரீட்சித்து கர்ப்பத்திலேயே பகவான் பார்த்தாங்க. பகவான் வெளியில வந்துட்டான். இதை பார்த்தால் குந்தி பஞ்சபாண்டவர்களுடைய அம்மா எல்லா கஷ்டமும் விலகிறாச்சு, பிரச்சனைகள்லாம் தீர்ந்துது, யுத்தம் முடிஞ்சு போயிடுது, இனிமே சௌக்கியமா இருக்க போறோம் அப்படின்னு தான் நினைச்சுன்னு வந்தா. அடுத்த பிரச்சனை ரிட்டையர் ஆயாச்சு, குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, செட்டில்லாம் ஆயாச்சு, இனிமே நாம ஃப்ரீயா இருக்கலாம்ங்கிறதே தானே எங்கேஜ் கேஷ் வெட்டி கொண்டு விட்டு வந்துருக்கோம். ஆரம்பிக்கிறது அப்புறம் தான் டைட் ஷெட்யூல் ஆயிடுது. அதுக்கு முன்னாடியாவது வேலைக்கு போறேங்கிற சாக்கெல்லாம் ஒரு வேலையும் செய்யாமல் ஓடிந்த வரல. இன்றைக்கு ஆற்றுல தானே இருக்கே, போய் காலம் வாங்கினாங்கோ போய் கறிக்க வாங்குவாங்கோ போய் குழந்தைய அடிச்சு வாங்குவோம்னு அப்புறம் தான் டைட் ஷெட்யூல் தான் வாழ்க்கை. பிரச்சனை தீர்ந்துடுத்து நினைக்கிற சமயத்தில் தானே ஆரம்பிக்கிற வாழ்க்கையே அப்படின்னா. அதனால இது ஓயாது ஓயாது ஒழியாது, நாம விலகாம அதை விலகிக்க முடியாது. அப்படி பஞ்சபாண்டவர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சு வந்தவர் அடுத்த ஆபத்தை பார்த்தாரா, நேரம் பகவான் வந்து நமஸ்காரம் பண்றார். நமஸ்தே நமஸ்காரம் பண்ணினா, நமஸ்காரம் பண்ணினே பகவானா கையை குடிச்சு தூக்கி அத்தை நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா? ஏன்னா பகவானோட சொந்த அத்தை. சூரசேனன் அப்படிங்கிற யாதவ மகாராஜாவுக்கு 5 பொண்ணு 10 உள்ள அப்படி வெட்டுவாங்க காலத்துல. அவர் வெத்துனதுனால தான் இந்து மதம் அப்படி சீத்து கூத்துமா இருந்தது. உள்ளே வெத்துக்காதனால சென்சஸ் எடுத்து பாருங்க. பசுமாடு குழந்தை பிறந்தா பார்க்கற இடங்கள்லாம் பசுமா நம்பியா இருக்கும். பள்ளிக்கு பிறந்தா பார்க்கறாங்கன்னா பண்ணியா இருந்தாரு. நல்லவா குழந்தைய வெத்துக்கலன்னா நாடு எப்படி உருப்பிடுஞ்சிடும்? நல்லவா குழந்தைய வெத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நல்ல நல்லவாள்லாம் இருப்பா. பார்க்கற இடங்கள்லாம் 5 பொண்ணு 10 இந்த சூரசேனன். அதுல குந்தி தான் மூத்தம். அந்த குந்தி வந்து வசுதேவருக்கு அக்கா, அதனால அத்தை. அத்தையை நீ நமஸ்காரம் பண்ணலாமா? அதுக்கு அவசியம்தான். இந்த அத்தை பருமாங்கிற உறவு சொல்லணும்னு எத்தனை நாளைக்கு எங்களெல்லாம் ஏமாத்தப்படுறேன். உன்னை இன்னாருக்கு தெரிஞ்சுதானே நான் நமஸ்காரம் பண்றேன். நமஸ்தே புருஷம், புருஷன் இல்லையா? புருஷவாச்சிய சப்தம் இல்லையா அப்படின்னா புருஷன்னா ஆன்மகன். ஆன்மகன் இல்லை, ஆன்மகன் நான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி அர்த்தம் இல்லை. புரி புறம் அப்படின்னா ஹிருதய பிரதேசம் நடத்தும். புரி சேதேதி புருஷா, ஹிருதய பிரதேசத்தில் வசிப்பவனுக்கு புருஷன் பெயர். பரமாத்மா குறிக்கிற வார்த்தை. அதனாலதான் விஷ்ணு சூத்தம் தனியா இருக்கு, ருத்ர சூத்தம் தனியா இருக்கு, பிரம்ம சூத்தம் தனியா இருக்கு, புருஷ சூத்தம் தனியா இருக்கு. விஷ்ணு சூத்தம் விஷ்ணு ருதம் வீரியாணி பிரமோசங்க பார்த்திவாணி தனியா இருக்கு. விஷ்ணு சூத்தம் மிருத்துஞ்சய சூத்தம் தனியா இருக்கு, பிரம்ம சூத்தம் தனியா இருக்கு, புருஷ சூத்தம் எடுத்து பார்த்தேன்னா அது தனியா இருக்கு. அது பரமாத்மா குறிக்கிற சப்தம் சூத்தம். புருஷன் இல்லையா? புருஷன் அப்படின்னு சொன்னா ஆன்மகன் அர்த்தம் இல்லையா? பகவான் சொன்னேன் உள்ள ஹிருதய பிரதேசத்தில் இருக்கிற ஜீவாத்மாவை குறிக்குமா பரமாத்மாவை குறிக்குமா? ஜீவாத்மாவை குறிக்காது, பரமாத்மாவை தான் குறிக்கும். ஏன் அப்படின்னா ஜீவாத்மா புருஷம் ஆத்தியம், ஆத்தியமான வஸ்து. ஜீவனும் ஆத்தியம் தானே, ஜீவனுக்கு உற்பத்தி நாசம் கிடையாது, அவனும் அழிவற்றம் தானே. ஈஸ்வரம் அர்த்த சப்தம், ஈஸ்வர தன்மைங்கிறது பகவானுக்கு தான், ஜீவனுக்கு கிடையாது.
நாளைக்கு அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பகவானுக்கு சர்வமும் அவனுடைய திட்டப்படி நடக்கணும். பிரகிருத்தே பரம், ரெண்டாவது பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பிரகிருதி அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்க பிரகிருதி, நாமெல்லாம் அதுக்கு உட்பட்டவர்கள் தான். பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையான பிரகிருதிக்கு ஆறு குணம் உண்டு: இல்லை, இருக்கு, வளர்ந்தது, பெருத்தது, சுருங்கினது, இல்லை. கவனிச்சு கேட்கணும், இல்லை, இருக்கு, வளர்ந்தது, பெருத்தது, சுருங்கினது, இல்லை. ஒரு செம்பரத்துக்கு ஒரு செடியை வைக்கிற மாத்திரம் தினம் இது தண்ணி ஊத்துறது என்ன தாத்தா இது பூ பூக்குமாறு சேப்பா அப்படிங்கிற தாத்தா எங்க தாத்தா பூ பூக்கும் எப்போ தாத்தா பூ பூக்கும்னு தேவை கேட்பான். பார்த்துட்டே வாயேன்னா ஒண்ணுமே இருக்காது ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு முட்டு பார்த்தியா பார்த்தா எப்போ தாத்தா பூக்கும் எப்போ தாத்தா பூக்கும் ஒரு நாளைக்கு பூக்கும் பூத்துக்குறியா அப்புறம் சுருங்கு மறுநாளுக்கு கூட வாழ்க்கை அப்புறம் இல்லை இல்லை அப்புறம் இருக்கு அப்புறம் வளர்ந்தது அப்புறம் சுருங்கிறது அப்புறம் இல்லை பெருத்தது இல்லை இருக்கு வளர்ந்தது மலர்ந்தது சுருங்கினது இல்லை. நாங்களே அப்படித்தானே அவ்வக்தாதி பூதாதி எத்தவத்தியானி காரத்தா அவ்வக்த நிதனாந்தியான தத்திரகா பரிவேதனான பகவத்கீதையில் 55 வருஷம் 60 வருஷம் முன்னாடி என்னை யாராவது பார்த்தேன்னு சொல்ல முடியும் சொல்லவே முடியாது. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அந்த பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. 55 வருஷம் முன்னாடி நான் எங்க இருந்தேன், 50 வருஷம் கழிச்சு எங்க போறேன், இப்ப தற்காலிகமா பார்வையே இருப்ப இருப்புன்னு சொல்ல முடியும். தற்காலிகமா தெரியாது, இல்லை இருக்கு, அப்புறம் குழந்தை இருந்தது, அப்புறம் வளர்ந்தது, இந்த வளர்ச்சி 20-25 வயசு பிறந்ததுதான், அதுக்கப்புறம் வளர்ச்சி கிடையாது, பெருத்த பரிணமத்தை பெருக்காரங்க உடம்பு, அப்புறம் 65 வயசுக்கு மேலே சுருங்காக இருக்கும், அதுதான் இயற்கை. அந்த காலத்துலலாம் பாட்டியை பார்த்தாதான் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி விடுவாங்க. இப்போ பார்த்து எல்லாம் பூஜைக்கிற மாதிரி இருக்கான், எல்லா வியாதியும் அதனால தான் வராங்க. உடம்பு சுருங்க வேண்டாமோ, வயசாக வயசாக உடம்பு சுருங்கணும், சுருங்கினாதான் அது இயற்கையாக இருக்குதுன்னு அர்த்தம் இருக்கு. அப்படி சுருங்கணும், அப்புறம் இல்லை இந்த தன்மை இருக்கு. சர்வீகாரம் அப்படிங்கிற இந்த தன்மை பிரகிருதிக்கு உண்டு, ஜீவன் சரீரத்துக்கு உண்டு, பரமாத்மாவுக்கு கிடையாது. இதுதான் வித்தியாசம், பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசம் இருந்தார். ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம், கண்களால் பார்க்க முடியாதவன் அதற்காக இல்லைன்னு சொல்லுவோம்னா உள்ளேயும் வெளியிலையும் உள்ளவன் அந்த பகிஷ்டர சர்வம் வியாபியநாதாயனஸ்திதா அப்படிங்கிறதான் உபனிஷத்து. உள்ளேயும் வெளியும் இருக்கிறவன் அவன் தான். மாயேங்கிற கரை மறைச்சிருக்கு, ஞானிகளால் தான் உன்னை பார்க்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொன்னது. அப்பேற்பட்ட நீ என்னை மாதிரி உள்ள அஜ்ஞானிகளும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணனாகவும் வசுதேவ குமாரனாகவும் நந்தகோப குமாரனாகவும் கோவிந்தனாகவும் எங்களுக்காக தான் நீ அவதாரம் பண்றேன். இல்லைன்னா எங்களை மாதிரி உள்ள அஜ்ஞானிகள் தான் உன் எப்படி தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தியானம் பண்ணி உள்ள இருக்கிற பரமாத்மாவை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டா எத்தனை பேருக்கு அந்த சக்தி உண்டு? இதோ இருக்காளே பகவான் தத்தானா தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனமுனே ஹந்தபாக்கியம் ஜனானாம் அப்படிங்கிறார் பட்டத்திலே. 1100 சொச்ச உபனிஷத்துக்கிறனால என்ன பரமாத்மா பிரதிபாதனம் சொல்லப்படுகிறதோ அதே பரமாத்மா இதோ இருக்கான். சந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம் காலதேசாவதிப்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருபுருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாக்கி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்கியம். என்ன ஆச்சரியம், என்ன பாக்கியம், இது ஏறினா வெளியேறினா காத்தாலே குருவாயூர் சுவாமியை தரிசனம் பண்ணலாம், ஸ்ரீரங்கத்தை பெருமாளை தரிசனம் பண்ணலாம், மேல்கோட்டத்தை பெருமாளை தரிசனம் பண்ணலாம். பக்கத்துல பார்க்கிற மாதிரி பகவான் இதற்கான் பகவான் அப்படின்னு கையை காமிக்கிற மாதிரி இருக்கேன் இது ஒரு கால் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் இருக்கானே இவன் என்றோ அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கானே பகவான். எங்களுடைய பாக்கியம் அது
நீ அவதாரம் பண்ணினதுக்கு பல காரணங்கள் சொல்றா. பூபார விவரத்துக்காக நீ அவதாரம் பண்ணினேங்கிறா, தேவகி வசுதேவருடைய தபஸ்னால அவதாரம் பண்ணினேங்கிறா, கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணினேங்கிறா. நான் சொல்லட்டுமா, எனக்காக தான் நீ அவதாரம் என்னையும் என் குழந்தையும் நீ காப்பாத்தினாமாரி உங்க அம்மா குழந்தைய கூட காப்பாத்தி கிருஷ்ணன். ஆறு குழந்தைகள் அவன் மதி கொடுத்துட்டு ஏழாவது குழந்தை அபாரசன் ஆகி எட்டாவதா நீங்க வந்து ஓடி போயிட்டு பத்து வயசு கழிச்சுதான் திரும்பி வந்து அம்மாவை காப்பாத்தினேன். என்ன அப்படியா காப்பாத்தின? விஷன் மகாத்மே புருஷாத தரிசனாதி அசத் சபாயா வனவாச கிருச்சதா மிருதே மிருதே நேக மகாரதாஸ்திரதா திரௌண்யஸ்திரதாஸ்மஹரே பிரட்சிதா. எத்தனை ஆபத்துக்க விஷன் கொடுத்தான் பீமனுக்கு, விளையாட போன குழந்தைகள் வரலேன்னு பீமனை காணணும்னு ராத்திரி முழுக்க தேடுறான். சதா வதந்தி நாலு குழந்தைகளையும் ரெண்டு கையில முடிச்சுட்டு ஒன்பது நாள் குழந்தை எங்க போனாலே தெரியல. நாகலாஜ் இங்க அப்படி இருக்கு, சாஸ்திரப்படி ஒன்பது நாள் ஒருத்தன் காணாம விட்டான், அவன் கன்ஃபார்மா மரணம் ஆகிட்டான்னு தெரிஞ்சா பத்தாவது நாள் கர்மம் ஆரம்பிச்சிடும். ஆறு மாசம் பார்க்கலாம், ஒரு வருஷம் பார்க்கலாம், பன்னெண்டு வருஷத்துக்கு மேல பொறுக்க கூடாது. பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா கர்மா பண்ணியே ஆரம்பமாரு, அவன் தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னா கர்மா பண்ணணும். சாஸ்திரப்படி கன்ஃபார்மா இவன் பேருப்பான் டெத் ஆயிருப்பான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா பத்தாவது நாள் கர்மா பண்ணணும். அதனால இவன் கன்ஃபார்மா டெத் ஆயிடுதாங்கிற மாதிரி தான் இவாளுக்கு தோணும். பத்தாவது நாள் கர்மா ஆரம்பிக்கிறான். அந்த நாகலோகத்துல கொண்டு விடப்பட்டவனை நாகராஜா பின்னாடி கொண்டு போய் நிறுத்தினான். நாகராஜன் கேட்டா இவனை எங்கடா பிடிச்சேன்னா, ஏன்னு கேட்டார்கள் நாகர்கள். ஏ இவன் யார் தெரியுமா, கிருஷ்ணனோட சொந்தக்காரன்டா, இவனை பிடிச்சா பின்னாடியே கிருஷ்ணன் கொண்டுருவானா. அது அப்ப கிருஷ்ணாவதாரம் அப்படி ஒரு லீல பண்ணிட்டு அவதாரம் எல்லா பஞ்சாயத்து பகவான் போவது இல்ல. அதனால கிருஷ்ணன் வந்துருவாண்டா அப்படின்னு சொல்ல என்ன பண்றதுன்னா புடிச்ச இடத்துலயே கொண்டு விடுறான். புடிச்ச இடத்துல கொண்டு விடுறதா ஏன் பிடிச்சேன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு உபச்சாரம் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுத்தோம்னு சொல்லுவோம். அப்படின்னு ஒரு ரசகூப்பம்னு கிணறு கிணறா எசன்ஸ் வைட்டமின் டானிக் அறிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா நாகர்கள்லாம் பாம்புகள்லாம் அந்த நாக்கை வச்சு லேசா நக்கி நக்கி இழுத்தா அவங்களுக்கு தெரிப்பாங்க தெம்பா இருக்கணும். அதை கூப்பிட்டு இந்த பீமனை உபசாரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு போடலாம், சாப்பிட்டு போடலாம். என்ன பண்ணா வாயை வச்சு உசுன்னா அத்தனையும் கொடுத்துட்டான். பம்பாயிலேருந்து கோயம்புத்தூருக்கு நானும் ஒரு டீச்சருக்கு ஃப்ளைட்ல வந்தேன், தொண்ணூறு ஏர் இந்தியா வந்து ஏறின உடனே அந்த காலத்தில் சாக்லேட் காமிப்பான். சாக்லேட்டை காமிச்சா என்னோட அந்த வீட்டில் என்ன பண்ணா அந்த மேல் துணி எடுத்து இப்படி இல்லை, அந்த ஏழு கோர்ஸுக்கு என்னே புரியல இப்படின்னா ரெண்டு சாக்லேட்டை போடாத இல்லை அப்படியே பகுதி. நான் பக்கத்தில் இருந்தோம் மாமா பேசாமல் இருக்கோம்னா இப்படி நடந்துக்கிறேன் பேசாமல் இருக்காண்டா கூட சுற்றி வச்சுருந்தா நம்ம கிட்ட டிக்கெட்டில் சாப்பாடு சேர்ந்து தான் வாங்கியிருந்தா நாம சாப்பிட போறதில்ல. இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் யாரும் கொண்டு கொடுக்கலாம் வெக்கமா இல்லையா, அப்புறம் நான் எங்க பார்க்க போறேன். என்ன வெக்கம் ஆஹாரே விவகாரே தெத்தலத்து சுகீபவேன்னு வெக்கப்பட்டா சாப்பிட முடியுமா? அது மாதிரி ஒரே வாயில அத்தனையும் வச்சுப்பான்.
சுவாவமாகவே பீமனோட பலம் என்னன்னா பத்து யானை பலமாகும். இந்த புராணங்கள் எல்லாம் ராஜாக்களை வர்ணிக்கும் போது யானை பலத்தை சொல்லுவார். இந்த இதுக்கெல்லாம் இன்ஜினுக்கெல்லாம் ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மனிதர்களுடைய பலத்தை சொல்லும் போது யானை பலம்பா, ஆன பலம் அப்படின்பா, பத்து யானை பலம். இவன் பத்து யானை பலமா இருக்கானதான் இவனுக்கு விஷம் கொடுத்து எவ்வளவு உருட்டி விட்டது. அந்த தெம்பு டானிக்கு முடிச்ச உடனே நூறு யானை பலமாயிட்டாகும். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, பகவான் ஒருத்தனுக்கு அனுகூலமா இருந்தா நமக்கு எதிரி பண்ற இடங்கள் கூட உபகாரமா படும். அதுதான் விஷயம். நமக்கு பகவான் அனுகூலமா இருந்தார்னா எதிராளி பண்ற இடைஞ்சல் கூட நமக்கு உபகாரமா தான் இருக்கும். பத்தாவது நாள் எல்லாம் குளிச்சுட்டு கர்மா பண்ணலாமா அப்படின்னு வாத்தியார் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிற சமயத்துல அம்மான் ஒரு மூலையில சுருந்து பத்து நாளா சோறு இல்லாம அற மயக்கத்துல பீமா 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 அப்படின்னு புலம்பின்ற அம்மா, ஹே பீமன் வந்துட்டாண்டா, பீமன் குரல் கேட்கறா அப்படின்னா கதை வந்து பார்த்தா பீமன் இருக்கிறான். என் சாமர்த்தியமா கிருஷ்ணான்னு என் கூட திரும்பி வந்தானே, என் சாமர்த்தியமா அரக்கு மாளிகையிலேருந்து காப்பாத்தினியே, அசுரன்லேருந்து காப்பாத்தினியே, சபையில திரோ எங்க குடும்பத்து மானத்தை காப்பாத்தினியே, ரகசியா சொல்லி எல்லாம் நினைவுபடுத்தி பகவானுக்கு கிருதஞ்சலியை தெரிவிச்சு நமஸ்காரம் பண்ணி உனக்கு என்ன வேணும் மத்த அப்படின்னு பகவான் கேட்கிறான். கேட்கிறவர்கள் குடுத்தான் பகவானுடைய பக்தர்களுக்கு கஷ்டங்களே கிடையாது. என் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இல்லாத வஸ்துவே கஷ்டம் தான். எங்கிட்ட வந்து உங்க கஷ்டத்தை கேட்பாளா, உனக்கு நினைவு தர உங்களை க்ஷேமமா வைக்கிறேன்னு பகவான் அனுகிரகம் பண்ணி குந்தி ஸ்தோத்திரம் பண்ணி நாளுங்கிற மரியந்தம் நாளைகள் பாகவதூரிய மேல பீஷ்மஸ்தவராஜன் சுகஸ்தவராஜன் வராக அவதாரம் கபில தேவகூதி சம்பாதம் உரிய சரித்திரம் கல்யாணூபாய பகுஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாத்ரே கம்பாதி திவ்யாயுத சக்கராய பாதாலயாதீச நமோ நமஸ்தே நாராயண 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 ஜீவன ஸ்மரணம்